We thank the Lord for helping us to meditate upon God's word. தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்காக தேவன் கொடுத்த தருணத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். We thank God for the way God has been leading us on these Sundays. இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லாம் தேவன் வழிநடத்துகிற விதங்களுக்காக நன்றி செலுத்துவோம். We thank God for helping all of us to hear his precious word in these days. இந்த நாட்களிலே அவருடைய விலையேற பெற்ற வார்த்தைகளை நாம் எல்லோரும் கேட்கும்படியாக தேவன் உதவி செய்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். The enemy is out. சத்ருவானவன் in full force. சத்ருவானவன் முழு ஆற்றலோடு கூட வெளியே சுற்றி கொண்டிருக்கிறான். In full force tempting and deceiving God's people in these last days. இந்த கடைசி நாட்களிலே தேவ ஜனங்களை முழு ஆற்றலோடு கூட வஞ்சித்துக் கொண்டும் ஏமாற்றிக் கொண்டும் இருக்கிறான். And if possible the very elect. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கூட. Yes. In the midst of all that. இதன் மத்தியிலெல்லாம் the Lord desires to purify his people. தன் ஜனங்களை தேவன் சுத்திகரிக்க விரும்புகிறார். Not only in the spirit, ஆவியில் மாத்திரமல்ல, not only in the soul, ஆத்மாவில் மாத்திரமல்ல, but even in doctrine as we heard. நாம் கேட்டது போல உபதேசத்திலும் கூட. Yes. As we heard, false doctrine keeps us in deception. நாம் கேட்டது போல தவறான உபதேசங்கள் நம்மை வஞ்சிப்பிலே வைக்கும். In confusion, நம்மை குழப்பத்தில் வைக்கும். It corrupts us. அது நம்மை கலங்கப்படுத்தும். And clouds our vision of God's purpose. தேவனுடைய நோக்கத்தின் தரிசனத்தை அது மேகம் போல சூழும். Yes. It hinders the work of the Holy Spirit in our lives. நம் வாழ்விலே ஆவியானவருடைய கிரியையை அது தடை செய்யும். And I thank God that God is sending his precious word. தேவன் தன்னுடைய வெளியேற பெற்ற வார்த்தையை அனுப்புகிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். In order to cleanse us in these days. இந்த நாட்களிலே நம்மை சுத்திகரிக்கும்படியாக. Cleanse us and purify every doctrine. எல்லாவிதமான உபதேசங்களையும் கழுவி சுத்திகரிக்கும்படியாக. You know there are so many things floating around today which is not the right doctrine, not the right teaching, that is not the truth. இன்று அநேக விதமான தவறான உபதேசனங்கள், தவறான போதனைகள், தவறான சத்தியங்கள் நம்மை சுற்றி போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. You know, as we heard in during these times of lockdown and restrictions, we thank God for the wonderful way God is bringing for this word to bring about the unity of faith in God's people. இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நாட்களிலும் கூட தேவன் அற்புத விதமாக இந்த விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டில் நான் வர வேண்டும் என்பதை குறித்து நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். To bring the body of Christ into unity of the faith. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கு வரும்படியாக. A more perfect knowledge of the Son of God. மேலும் தேவனுடைய குமாரனை குறித்ததான பூரணமான அறிவில் வரும்படியாகவும். And I thank God for this work God is doing in the lives of God's people. தேவ ஜனங்களின் மத்தியிலே தேவன் செய்கிற இந்த கிரியைக்காக நன்றி செலுத்துகிறேன். And may we be tuned to the Holy Spirit today again. மறுபடியும் ஆவியானவருக்கு திறந்திருப்போம். We heard very clearly last week. கடந்த வாரம் தெளிவாக நாம் கேட்டோம். That we need to be those, you know, who would study the word to be approved unto God. தேவனுக்கு உகந்த ஜனங்களாக மாறும்படியாக நாம் தேவ வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்று கேட்டோம். It is time for us to really study the word, spend time with the word and walk in the word in our lives. நம்முடைய வாழ்விலே தேவனுடைய வசனத்தை படித்து நாம் நேரம் செலவழித்து அதன்படியாக நடக்க வேண்டிய தருணமாயிருக்கிறது. You know, it's a responsibility of every member in the body of Christ to defend the truth by living the truth and standing up for the truth. சத்தியத்தின் படியாக வாழ்ந்து சத்தியத்தின்படி சத்தியத்தை பாதுகாத்துக் கொள்வது கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் உகந்ததாயிருக்கிறது. Yes, so we heard all these precious counsels from the Lord. தேவனிடத்திலிருந்து விலையேறப்பட்ட ஆலோசனைகளை நாம் கேட்டோம். You know, the best protection against false teaching,
தவறான உபதேசத்திலிருந்து நம்மை எப்படி சிறந்த வழியில பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றால் It is that you know protection is that we may be grounded and rooted in the word of God. நாம் தேவனுடைய வசனத்திலே வேர் கொண்டவர்களாய் இருக்கும் பொழுது அப்படி செய்யலாம். We possess a thorough knowledge of the word of God. தேவனுடைய வார்த்தையிலே நாம் பரிபூர்ணமான அறிவை கொண்டிருக்க வேண்டும். Not that we place ourselves under the covering of a ministry. நம்மை ஊழியத்தினுடைய பாதுகாப்பின் கீழாக வைப்பதல்ல. We thank God for the ministry. ஊழியத்திற்காக நன்றி செலுத்துவோம். We thank God for the local leadership. நமக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பர்களுக்காக நன்றி செலுத்துவோம். We thank God for the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்திற்கு நன்றி செலுத்துவோம். We thank God for all these. அதற்காக எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துவோம். But remember that. ஆனால் ஒன்றை புரிந்துகொள்ளுங்கள். All these are given unto us. இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. That we might truly possess a thorough knowledge of the word of God தேவ வசனத்தை குறித்ததான பரிபூர்ணமான அறிவை நாம் பெற்றிருக்கும்படியாக இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது So this is very important for every true member in the body of Christ கிறிஸ்துவின் சரீரத்திலே இருக்கிற ஒவ்வொரு உண்மையான அங்கத்தினருக்கும் இது மிக முக்கியமானது When we talk about knowing the word தேவ வசனத்தை அறிய வேண்டும் என்று சொல்லும் பொழுது It's not talking about some key verses in the scriptures. வேத வசனத்திலே சில முக்கியமான வசனங்களை அறிந்திருப்பது முக்கியமல்ல. You know that we can quote some scriptures from the Bible. வேத வசனத்திலிருந்து சில வேத பகுதிகளை நான் மேற்கோள் காட்ட முடியும் என்பதல்ல. Talking about soaking ourselves in the word. ஆனால் நாம் தேவனுடைய வசனத்திலே முழுமையாக நனைந்திருப்பதை குறிக்கிறது. You know talking about hiding that word in our hearts. அந்த வார்த்தையை நம் இதயத்திலே நாம் மறைத்து வைக்கிறதை குறிக்கிறது. Having a thorough grasp of the truth in our own life நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே அந்த சத்தியத்தை முழுமையாக கிரகித்துக் கொள்வதை குறிக்கிறது then we cannot be deceitfully or we may not be deceived by those who deceitfully interpret the word of god இப்படி இருக்கும் பொழுது மட்டுமே வஞ்சிப்பினால் இந்த வேத வசனத்தை வியாக்கியானம் செய்கிறவர்களிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ளப்பட முடியும் we heard also from god's word தேவ வசனத்திலே நாம் கேட்டோம் how the lord jesus warned the disciples சீஷர்களை இயேசுவானவர் எச்சரித்தார் and he said take heed and beware of the leaven of the pharisees and of the sadducees அந்த பரிசேயர் சரிசேயர்கள் என்கிற புளித்த மாவின் உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் Lord Jesus defined bad doctrine as leaven. அந்த மோசமான அந்த உபதேசத்தை அவர் புளித்தமாவு என்று சொன்னார். And the Lord said beware of that. இதை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று தேவன் சொன்னார். Beware of doctrinal leaven. புளித்தமாவாகிய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொன்னார். Yes. We heard that false doctrines are not just harmless but they carry a certain spiritual power தவறான உபதேசங்கள் தீங்கை மட்டும் விளைவிக்கிறதல்ல அவைகள் ஒரு ஆவியையும் தாங்கி கொண்டு வருகிறது we also heard from the book of galatians chapter 5 galatiyar 5th adhigarathilirundhu nam kettom how the galatian believers were so soon you know brought under a leaven எப்படியாக கலாத்திய விசுவாசிகள் மிக சீக்கிரமாக ஒரு புளிப்பிலே கொண்டு வரப்பட்டார்கள் And the apostle Paul said very clearly Apostle Paulanavar telivaga solugirar You know he told them in the book of Galatians chapter 5 Galatiyar 5th adhigarathile solugirar He told them stand fast therefore Aagiyal nilaithirungal in the liberty wherewith Christ hath made us free Kristuvanavar ungalku undakina suyadhina nilamile nilaithirungal Be not entangled again with the yoke of bondage. மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாதிருங்கள். He said very clearly. தெளிவாக அவர் சொல்கிறார். Verse 8. This persuasion cometh not of him that calleth you. 8th வசனம் இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. A little leaven leaveneth the whole lump. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனத்தையும் உப்பப்பண்ணும். You know and the apostle Paul said very clearly to the Galatian believers. கலாத்திய விசுவாசிகளுக்கு பவுலானவர் தெளிவாக சொல்கிறார். This persuasion. இந்த காரியம். This pressure. இந்த நெருக்கம். You know has
changed you and influenced you உங்களை மாற்றி இருக்கிறது உங்களை பாதித்து இருக்கிறது and overcome you உங்களை மேற்கொண்டு விட்டது and moved you out of your position in Christ கிறிஸ்துவில் நீங்கள் கொண்டிருக்கிற அந்த நிலையிலிருந்து உங்களை தள்ளி வைத்து விட்டது and therefore he says ஆகவே அவர் சொல்கிறார் the little leaven leaveneth the whole lump புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவனத்தை உப்பு பண்ணும் முழு சபையையும் அது அழித்துக் கொண்டிருக்கிறது இதை குறித்து பவுலானவர் பாரமாயிருந்தார் இதற்கென்று எந்த ஒரு வழியும் விடாதிருங்கள் என்று சொல்கிறார் And so we see very clearly his conclusion in verse 12 I would they were cut off which trouble you உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் என்று சொல்கிறார் You know, in other words, what Paul said was that have nothing to do with them. Cut them off from among you. உங்களிலிருந்து அவர்களை தரித்து போடுங்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று சொல்கிறார். So we see Paul says we are not to keep relationship because they came from Jerusalem. எருசலேமிலிருந்து வந்தபடியினால் அவர்களோடு கூட உறவு வைக்க அவசியமில்லை என்று சொல்கிறார். You know, we see that feeling amongst God's people today that spiritual unity, tolerance, fellowship, these are important than doctrine. இந்த ஆவிக்குரிய ஒருமைப்பாடு இந்த ஐக்கியம் இவைகளை சகித்துக் கொள்வது இவைகள் சத்தியத்திற்கு மேலாக இவைகளை செய்ய வேண்டும் என்கிறதே கிறிஸ்துவத்திலே காணப்படுகிறது take precedence over the truth சத்தியத்திற்கு மேலாக இவைகளை காணப்படுகிறது you know but paul's stand is very very clear ஆனால் அப்போஸ்தல் பவுலானவர் மிக தெளிவாக சொல்கிறார் there are not many today who will follow the example of the apostle paul அப்போஸ்தல் பவுலினுடைய உதாரணத்தை அநேகர் எடுக்கிறதில்லை he taught very clearly அவர் சரியாக போதித்தார் yes these people who are deceiving and working into the lives of god's people and the church must be cut off completely இப்படிப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய வாழ்விலும் தேவனுடைய ஜனங்களின் வாழ்விலும் தேவனுடைய சபையிலும் கிரியை செய்கிறார்கள் அவர்கள் தரிப்புண்டு போடப்பட வேண்டும் the attitude today among many leaders and ministries and the saints is that let's not alienate these brethren இப்படிப்பட்ட சகோதரர்களை பிரித்து வைக்க வேண்டாம் என்று அநேக ஆவிக்குரிய தலைவர்கள் அந்த ஊழியம் செய்கிறவர்கள் விசுவாசிகள் நினைக்கிறார்கள் Yes but we do not want to alienate we do not want to distance them நாங்கள் அவர்களை தூரமாக வைக்க விரும்பவில்லை அவர்களை பிரிக்க விரும்பவில்லை ஆனால் பவுலானவர் தெளிவாக சொல்கிறார் we should separate them அவர்களை நிச்சயமாக நாம் பிரிக்க வேண்டும் நாம் பிரிந்திருக்க வேண்டும் but today many christians and leaders say ஆனால் இந்த கிறிஸ்தவ தலைவர்கள் any such action would alienate these brothers away from us இப்படி அந்த சகோதரர்களை நம்மை விட்டு தூர பிரித்தால் last week also separate further from the brothers from the church சபையிலிருந்து அவர்களை தூர பிரித்தால் लोग बोलते हैं कि ऐसे करने से ये brothers और दूर जाएगा இப்படி சகோதரர்களை हमको इनको इकट्ठा रखना है சகோதரர்களை இப்படி நாம் பிரித்து வைத்தால் அவர்கள் இன்னும் தள்ளி போவார்களே so we see this kind of pressure in the midst of god's people தேவ ஜனங்களின் மத்தியிலே இப்படிப்பட்ட நெருக்கங்களை நாம் பார்க்கிறோம் so we see their relationship unity must be preserved at all costs that is what today the present day christianity is talking about இந்த விலைக்கிரயத்தை கொடுத்தாலாவது சத்தியத்திற்கு மேலாக அந்த ஒருமைப்பாட்டையும் அந்த ஐக்கியத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதே கிறிஸ்துவத்திலே அநேகமாக காணப்படுகிறது but not the truth சத்தியத்தை மேலாக truth can be dispensed with அந்த சத்தியத்திற்கு மேலாக அதை கடைபிடிக்கிறார்கள் truth can be set aside சத்தியம் தள்ளி வைக்கப்படலாம் but relationships அந்த உறவிற்காக யூனிட்டி மஸ்ட் பீ பிரிசர்வ்ட் அட் ஆல் காஸ்ட் ஒருமைப்பாடை எந்த விலைக்கிரயம் கொடுத்தாவது காக்க வேண்டும் தட் ஆட்டிட்யூட் அண்ட் மெண்டாலிட்டி இப்படிப்பட்ட மனப்பாங்கானது ஸ்டாண்ட்ஸ் இன் டைரக்ட் கான்ட்ரடிக்ஷன் டு தி பிளெயின் டீச்சிங் ஆஃப் தி வேர்ட் ஆஃப் காட் இப்படிப்பட்ட மனப்பாங்கு தேவனுடைய வசனத்தின் சத்தியத்திற்கு எதிராக நிற்கிறது none of the apostles எந்த ஒரு அப்போஸ்தலரும் ever spoke that kind of word or did anything like that இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசவில்லை இப்படிப்பட்ட செயல்களையும் செய்யவில்லை
And let me say, as I concluded even last week, கடந்த வாரம் நான் நிறைவேற்றிய பொழுது, leaven is contagious. புளித்த மாவானது அது பரவும் ஒன்று. அது பரவும், அது நம்மளை பாதிக்கும், அது நம்மை கலங்கமடைய செய்யும் மிக சீக்கிரமாக. ஒன்னு கொரிந்தியர் எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் இருந்து வாசிக்கிறேன். I'm going to read 1 Corinthians chapter 5 and verses 1 to 8. It is reported commonly that there is fornication among you, and such fornication as is not so much as named among the Gentiles, that one should have his father's wife, and ye are puffed up. And I would not rather mourn that he that had done this deed might be taken away from among you. For I verily, as absent in body, but present in spirit, have judged already as though I were present concerning him that had so done this deed. In the name of our Lord Jesus Christ, when you are gathered together, and my spirit with the power of our Lord Jesus Christ, to deliver such an one unto Satan for the destruction of the flesh, that the spirit may be saved in the day of Jesus, in the day of the Lord Jesus. Your glorying is not good. Know ye not that a little leaven leaveneth the whole lump? Purge out therefore the old leaven, that ye may be new lump, as ye are unleavened. For even Christ our Passover is sacrificed for us. Therefore let us keep the feast, not with old leaven, neither with the leaven of malice and wickedness, but with the unleavened bread of sincerity and truth. I would like to read, before I go on, from J.B. Phillips' translation. For want of time, we won't read in Hindi. J.B. Phillips' translation. Moliyakam. Yes. It is actually reported that there is sexual immorality among you, an immorality of a kind that even pagans condemn. A man has apparently taken his father's wife. Are you still proud of your church? Shouldn't you be overwhelmed with sorrow and shame? The man who has done such a thing should certainly be expelled from your fellowship. I know I am not with you physically, but I am with you in spirit. And I'm sure, I assure you as solemnly as if I were actually present before your assembly, that I have already pronounced judgment in the name of the Lord Jesus on the man who has done this thing. And I do this with full divine authority. My judgment is this, that the man should be left to the mercy of Satan, so that while his body will experience the destructive powers of sin, his spirit may be saved in the day of the Lord Jesus. Your pride in your church is lamentably out of place. Don't you know how a little yeast can permeate the whole lump? Clear out
every bit of that old yeast, that you may be new unleavened bread. We Christians have had a Passover lamb sacrifice for us, more than none other than Christ Himself. So let us keep the feast with no trace of the yeast of the old life, nor the yeast of the vice and wickedness, but with the unleavened bread of the unadulterated truth. Hallelujah. Now, here we see the Apostle Paul with a great burden for the church in Corinth. கொரிந்திய சபைக்கு நேராக அப்போஸ்தலன் பவுலின் பாரத்தை நாம் பார்க்கிறோம். You know, there are a few verses here, not all the verses I would like to read again. மறுபடியும் சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். It says, it is reported commonly that there is fornication among you. உங்களுக்குள்ளாக விபச்சாரம் இருக்கிறது என்பது அநேகரால் ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. And then I'm reading verse 2. இரண்டாம் வசனம். And you are puffed up and have not rather mourned that he that had done this deed might be taken away from among you. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். Yes. And I'm reading verse 5. ஐந்தாம் வசனம். To deliver such an one unto Satan for the destruction of the flesh, that the spirit may be saved in the day of the Lord Jesus. அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு. Your glorying is not good. நீங்கள் மேன்மை பாடுகிறது நல்லதல்ல. Not that a little leaven leaveneth the whole lump. கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? Verse 7. ஏழாம் வசனம். Purge out therefore the old leaven. பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். That ye may be a new lump. நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு. Yes. As ye are unleavened. நீங்கள் புளிப்பில்லாதவராய் இருக்கிறபடியே. You know, Paul was greatly burdened for the church in Corinth. கொரிந்திய சபையினராக பவுலானவர் மிகவும் பாரப்பட்டார். Here leaven represents not only the sin of a member in the church. இங்கு பாவம் என்று சொல்லப்படுகிறது அந்த தனிநபரினுடைய பாவம் மட்டுமல்ல. It also represents the ungodly tolerance. அங்கு தேவ பக்தியற்ற சகிப்பு தன்மையையும் இது குறிக்கிறது. Listen carefully. கவனமாக கேளுங்கள். Leaven in this portion here not only is a sin of a member in the fellowship. ஐக்கியத்திலே இருக்கிற தனிநபரினுடைய அந்த பாவத்தை மட்டும் இந்த புளிப்பானது சொல்லவில்லை. It also represents the ungodly tolerance among the people of the wickedness by that assembly. அந்த மனிதனுக்கு அந்த பாவத்திற்கு நேராக இந்த ஜனங்கள் காண்பித்த தேவ பக்தியற்ற சகிப்பு தன்மையையும் இது காண்பிக்கிறது. Yes. Ungodly tolerance. தேவ பக்தியற்ற சகிப்பு தன்மை. Now this is very important. இது மிக முக்கியம். So here in Paul's letter, இங்கு the leaven is not only the sin of a member, but the ungodly tolerance of God's people is also seen as leaven. அப்படியாக இந்த இடத்திலே இந்த புளிப்பானது அந்த கிறிஸ்துவின் சரீரத்திலே இருக்கிற தனிநபரின் பாவத்தை மட்டும் குறிக்கவில்லை, அந்த தேவ ஜனங்கள் அவனுக்கு நேராக காண்பித்த தேவ பக்தியற்ற சகிப்பு தன்மையும் குறிக்கிறது. May the Holy Spirit really open our eyes to see the truth. இந்த சத்தியத்தை காண்பதற்கு ஆவியானவர் உங்கள் கண்களை திறக்கட்டும். Yes. This is precisely where today's counterfeit doctrines of love and unity will eventually lead every fellowship or church. இப்படிப்பட்டதான தவறான அந்த உபதேசங்கள் சபைகளை இந்த விதமான பாவத்திற்குள்ளாக எடுத்து செல்கிறது. Yes.
this is let me say that again this is precisely where today's counterfeit doctrine of love and unity will eventually lead every fellowship or every single church இன்று காணப்படுகிறதான தவறான உபதேசமாகிய அன்பு ஒருமைப்பாடு இவைகள் இப்படிப்பட்டதான பாவத்தின் இடத்திற்கு வழிநடத்துகிறது சபைகளை வழிநடத்துகிறதா இருக்கிறது ஹரேக் கலிசா கோ இஸ் ஜகா பர் லேகே ஆயேகா எல்லா சபைகளையும் இந்த இடத்திற்கு கொண்டு வருகிறது Oh may God help us. Deva namak udavi seiyattum. The Corinthian brothers and sisters. Corinthia sagodara sagodarigal. The Corinthian saints. Corinthia viswasigal. The Corinthian saints. Corinthia viswasigal. Parisuthavangal. The Corinthian believers. Corinthia viswasigal. Had fallen into an unbalanced view of God's love. Deva anbai kurithadana samanilaiyatra nilaiyile avargal kaanapattargal. You know unbalanced view of love in their life deva anbai kurithadana samanilamai etra puridalai avargal kondirndargal unbalanced love samanilai etra anda puridal now listen very carefully inge kavanamaga kelungal this doctrinal leaven inda pulitha maavagiya upadesam yes this doctrinal law 11 sorry in the pulitha maavagiya upadesam was causing them to tolerate moral leaven avargal anda olukka nerimuraigalin anda pulitha maaviyum yetrukolla seidathu doctrinal leaven in the sichaka kamir இந்த உபதேசத்தின் புளித்த மாவானது அவர்களுடைய தவறான ஒழுக்க நெறிமுறைகளுக்கும் வழிவகுத்தது அந்த தவறான புளித்த மாவாகிய ஒழுக்க நெறிமுறைகளுக்கும் அது வழிவகுத்தது அந்த புளித்த மாவாகிய உபதேசம் அந்த புளித்த மாவாகிய தவறான ஒழுக்க நெறிமுறைகளுக்கும் வழிவகுத்தது was causing them to tolerate moral leaven what's the word for moral naitik naitik kamir yes so let me put it that again marubadiyum solgiren this doctrinal leaven was causing them to tolerate moral leaven இப்படிப்பட்டதான புளித்த மாவாகிய உபதேசமானது அவர்களுடைய புளித்த மாவாகிய தவறான ஒழுக்க நெறிமுறைகளையும் சகித்துக்கொள்ள செய்தது and what was that அது என்னவென்றால் a fellow believer ஒரு சக விசுவாசி was openly engaging in sin அந்த வெளிப்படையாகவே பாவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் you know as paul uses the word it is commonly reported எல்லாராலும் அது சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார் you know in other words paul says everybody knows this இதை குறித்து எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார் everybody is talking about it இதை குறித்து எல்லாரும் பேசுகிறார்கள் everyone is just talking about this man's sin இந்த மனிதனுடைய பாவத்தை குறித்து எல்லாரும் பேசுகிறார்கள் it is no more a hidden thing in the church சபையிலே அது ஒரு மறைக்கப்பட்ட காரியம் அல்ல everybody knew this எல்லாரும் அறிந்த ஒரு காரியம் let me just read from a different translation please bear with me இன்னொரு மொழியாக்கம் it is also received I also received a report of scandalous sex within your church family a kind that wouldn't be tolerated even outside the church இப்படிப்பட்டதான காரியங்கள் பாலியத்திற்குரியதான இந்த ஒழுக்கக்கேடு Yes. சபைக்கு வெளியில் கூட நடக்காது என்று சொல்கிறார்
It was so commonly known by everybody. எல்லாராலும் இது பொதுவாக அறியப்பட்டிருக்கிறது. Yes. So Paul says that everybody knows it's not a secret thing. இது ஒரு ரகசியமான காரியம் அல்ல, எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். It is commonly reported. எல்லாராலும் இது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. Everyone knew what was going on. நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாருக்கும் தெரியும். And yet, இருப்பினும், instead of confronting this man, அந்த மனிதனை கண்டிப்பதற்கு பதிலாக, எதிராக நிற்பதற்கு பதிலாக, and rebuking him, அவர்களை கண்டிப்பதற்கு பதிலாக, and separating from him, அவனிடத்திலிருந்து தங்களை பிரித்து வைப்பதற்கு பதிலாக, separating the church from him, அவனிடத்திலிருந்து சபையை பிரித்து வைப்பதற்கு பதிலாக, they were accepting his sin, அவனுடைய பாவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். You know, so here we find a doctrinal leaven causing them to tolerate moral leaven. இங்கு நாம் என்ன பார்க்கிறோம், அந்த புளித்த மாவாகிய உபதேசமானது அவனுடைய புளித்த மாவாகிய ஒழுக்க நெறிமுறைகளை சகித்துக் கொள்ள செய்தது. No doubt they thought they were showing him unconditional love. அவனுக்கு அவர்கள் நிபந்தனையற்ற அன்பை காண்பித்துக் கொண்டிருந்ததை நாம் பார்க்கலாம். Showing unconditional love to this man who is living in sin. இப்படி பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனுக்கு நேராக சபை மக்கள் நிபந்தனையற்ற அன்பை காண்பித்துக் கொண்டார்கள். And on the other side, மறுபக்கத்திலே, they were proud of their ability to tolerate his wickedness and rebellion. அவனுடைய அந்த பொல்லாங்கையும் அவனுடைய முரட்டாட்டத்தையும் நாங்கள் சகித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் பெருமையாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். Please understand this. This principle. இதை உணருங்கள். What was happening in the church in Corinth? கொரிந்திய சபையில் என்ன நடந்தது? Yes. So as we shared in the beginning, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, this leaven represents not only the sin of a member in the church. இந்த புளித்த மாவாகியது அந்த தனிநபரின் பாவத்தை மாத்திரம் குறிக்கவில்லை, but it also speaks about ungodly tolerance. தேவ பக்தியற்ற சகிப்பு தன்மையையும் இது குறிக்கிறது. Yes. Everyone is talking about. எல்லாரும் பேசுகிறார்கள் அதை குறித்து. Everybody knew in the church. அதை குறித்து எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். Whether leaders or saints. போதகர்களும் விசுவாசிகளும். Yet instead of confronting him. அவனை and rebuking. அவனை கண்டிப்பதற்கு பதிலாக. Then separating from him. அவனை பிரித்து வைப்பதற்கு பதிலாக. They were accepting him. அவனை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். His sin. அந்த பாவத்தை. And they were undoubtedly showing him unconditional love. சந்தேகத்திற்கிடமில்லாமல் அவனை நிபந்தனையற்ற அன்பை காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். And were proud of their ability to tolerate his wickedness and rebellion. அவனுடைய அந்த பொல்லாங்கையும் அவனுடைய முரட்டாட்டத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற என்கிற அந்த இருமாப்பை அவர்கள் காண்பித்தார்கள். So Paul had to tell them. ஆகையால் பவுலான் அவர்கள் சொல்ல வேண்டியதாயிருந்தது. All walking in deception. அவர்கள் ஏமாற்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்று. Now look at this little leaven has leavened the whole lump. இந்த புளித்த மாவானது பிசைந்த மாவு முழுவதையும் உப்பு பண்ணுகிறதை பார்க்கிறோம். The whole church is in deception. அந்த முழு சபையும் வஞ்சகத்தில் காணப்படுகிறது. It began with one man. ஒரு மனிதனிலே அது ஆரம்பித்தது. அவருடைய சகிப்பு தன்மை. The ungodly tolerance. அந்த தேவ பக்தியற்ற சகிப்பு தன்மை. You know, has brought the whole church into deception. அந்த முழு சபையையும் வஞ்சகத்திலே கொண்டு போய் விட்டது. Listen very carefully. கவனமாக கேளுங்கள். For from accepting this man's behavior, இந்த மனிதனுடைய செயல்பாடை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, and showing him unconditional love, நிபந்தனையற்ற அன்பை காண்பிப்பதன் மூலமாக, instead of that, அதற்கு பதிலாக, they should have mourned. அவர்கள் துக்கப்பட்டிருக்க வேண்டும். Mourn, mourning, crying. அவர்கள் துக்கத்தில் நிறைந்திருக்க வேண்டும். Yes, shokam. They would have mourned. Instead of showing unconditional love to this man and to his behavior, they should have mourned. That's what Paul says. இந்த மனிதனுக்கு பாவத்திற்கு நேராக அவர்கள் நிபந்தனையற்ற அன்பை காண்பிப்பதற்கு பதிலாக அவனுக்கு நேராக அவர்கள் துக்கப்பட்டிருக்க வேண்டும். The amplified version says like this. இப்படியாக, and you are proud and arrogant. நீங்கள் இருமாப்பு கொண்டு பெருமையாக இருக்கிறீர்கள். And you ought rather to mourn. Bow in sorrow, in sorrow and in shame. நீங்கள் துக்கத்தினால் நிறைந்து நீங்கள் தேவ துக்கத்தினால் வெட்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். Until the person who has done this shameful thing is removed from your fellowship. இந்த வெட்கமான காரியத்தை your midst. அந்த வெட்கமான காரியத்தை செய்தவன் உங்களிலிருந்து நீங்கும்படியாக நீங்கும் வரையிலே நீங்கள் துக்கப்பட்டிருக்க வேண்டும்.
Rather, they should have mourned so that he might be taken away from them, as it says in the King James. அவன் எடுக்கப்படும் வரையிலே நீங்கள் துக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறார். You know, that's what we read here. இதையே நாம் வாசிக்கிறோம் இங்கு. And what is the J.B. Phillips saying? Let me read that again. J.B. Phillips மொழியாக்கம். Are you proud of your church? உங்கள் சபையை குறித்து இருமா படுகிறீர்களா? Shouldn't you be overwhelmed with sorrow and shame? நீங்கள் வெட்கத்தினாலும் துக்கத்தினாலும் நிறைய வேண்டாமா? The man who has done such a thing should certainly be expelled from your fellowship. இப்படிப்பட்ட காரியத்தை செய்தவன் நிச்சயமாகவே உங்கள் கூடுகையிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். Instead, அதற்கு மாறாக, you're accepting this moral leaven. இந்த புளிப்பத மாவாகிய ஒழுக்க நெறிமுறைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். In the hope, என்ன நம்பிக்கையோடு, that such love, இப்படிப்பட்ட அன்பானது, and such tolerance, இந்த சகிப்பு தன்மையானது, will eventually bring him back to, அவனை மறுபடியும் கொண்டு வரும் என்று நினைக்கிறீர்கள். Now look at that. இதை நீங்கள் பாருங்கள். Look at the mind. இந்த சிந்தையை பாருங்கள். The mind of the leaders and the saints in that local church in Corinth. கொரிந்திய சபையில் இருந்த மூப்பர்களும் கொரிந்திய சபையில் இருந்த விசுவாசிகளின் மனதை பாருங்கள். Now please understand this. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். This truth. இந்த சத்தியம். Let it cleanse you and me. உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்கட்டும். Let's not say this happened in Corinth. It's happening all over today. கொரிந்தில நடந்தது என்று சொல்ல வேண்டாம். எல்லா இடங்களிலும் இது இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. Yes. So listen carefully. ஆகவே கவனமாக கேளுங்கள். Let's not say we are free from all this. No. இவைகளிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டோம் என்று சொல்ல வேண்டாம். உங்களுக்கு நீங்களே நியாயப்படுத்திக் கொள்ள வேண்டாம். Please, let's just wait. May God help us. Be open to the Spirit of God. ஆவியானவருக்கு திறந்திருங்கள். Paul says you would have mourned. நீங்கள் துக்கப்பட்டிருக்க வேண்டும். You would have been sorrowful and shameful about this. இதை குறித்து நீங்கள் வெட்கப்பட்டு துக்கப்பட்டிருக்க வேண்டும். Yes. Instead, you are proud of your church. அதற்கு மாறாக உங்கள் சபையை குறித்து நீங்கள் பெருமை பாராட்டுகிறீர்கள். And what is your thinking? உங்களுடைய நினைவுகள் என்ன? You are thinking that by showing him such love, அவனுக்கு இப்படிப்பட்ட அன்பை காண்பிப்பதன் மூலமாக, and tolerance, இந்த சகிப்புத்தன்மை காண்பிப்பதன் மூலமாக, yes, it would eventually bring him around. அவனை மறுபடியும் கொண்டு வரும் என்று நினைக்கிறீர்கள். That's what they were thinking. அப்படியாகவே அவர்கள் நினைத்தார்கள். But what was the mind of Paul? ஆனால் பவுலினுடைய சிந்தை என்ன? He said, "You would rather hand him over to Satan." அவனை நீங்கள் சாத்தானுக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்கிறார். For the destruction of the flesh. அவனுடைய மாம்சத்தின் அழிவுக்காக. The spirit may be saved in the day of our Lord Jesus Christ. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே அவருடைய ஆவி இரட்சிக்கப்படும்படியாக செய்யுங்கள். என்று சொல்கிறார். Now look at the mind of the apostle. இங்கே அப்போஸ்தல் பவுலுடைய சிந்தையை பாருங்கள். And look at what was happening with the leaders and the saints in Corinth. அந்த கொரிந்திய மூப்பர்களிலும் விசுவாசிகளிலும் நடந்த காரியத்தையும் பாருங்கள். Oh may God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Now look at Paul's words. பவுலுடைய வார்த்தையை பாருங்கள். He says you should have mourned. நீங்கள் கவலை கொண்டிருக்க வேண்டும், துக்கப்பட்டிருக்க வேண்டும். And be ashamed of this act. இந்த செயலை குறித்து நீங்கள் வெட்கப்பட்டிருக்க வேண்டும். This condition in the church. இந்த சபையின் நிலைமையை குறித்து வெட்கப்பட்டிருக்க வேண்டும். In this condition in the church. இந்த சபையின் நிலையானது. And you have expel this man from the church. இந்த சபையிலிருந்து அவனை வெளியேற்றி இருக்க வேண்டும். And what do you think? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? Will this mean that we are callous or we are heartless towards a brother who is in sin? இப்படி தள்ளி வைப்பதினால் நாம் இருதயமற்ற ஜனங்களாக பார்க்கப்படுவோமா? Not at all. அப்படியாக இல்லை. That's the way many people think. அப்படியாகவே அநேகர் நினைக்கிறார்கள். You know, to take such a step is extreme. இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுப்பது மிகவும், that is the mentality that the Corinthians had. மிகவும் அதிகமானது என்று கொரிந்தியர்கள் நினைத்தார்கள். That is the feeling they had among themselves. அவர்களுக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கை கொண்டிருந்தார்கள். Oh, that would constitute a careless, a heartless and uncaring
in our heart towards this brother. Indha sagodharukku neraga manidhaabhimaanam matra seyal irudhayam matra seyal endru avargal nenithaargal. No, it would look like you are heartless. நீங்கள் இருதயமற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று. Yes, uncaring. கவலை, அவனை குறித்து கவலையற்று இருக்கிறீர்கள். That's what they thought. If we do like that, இப்படி அவனை பிரித்து வைத்தால் இப்படியாகவே காணப்படும் என்று அவர்கள் நினைத்தார்கள். But I want to tell you that's not the case at all. அது காரியம் அல்ல என்று நான் சொல்கிறேன். You know, Paul's comment or Paul's judgment here. பவுலானருடைய நிதானத்தையும் நியாயத்தீர்ப்பையும் இங்கு பாருங்கள். It has got a tremendous effect. It will have a tremendous effect on the man and the church. அந்த நடவடிக்கையானது அந்த மனிதனிலும் சபையிலும் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும். Yes. In a Paul's recommendation or Paul's words here, Paulanavar enna seiya solligirar endral, constitute a love for this man, andha manidhanukku nerana andha anbu, you know, it involves or it speaks of a love for him, avanukku nerana andha anbu idu kurikirathu. It speaks of a love for him. அந்த நடவடிக்கையானது அவனுக்கு நேரான அன்பை காண்பிக்கிறது. You know, Paul such a stand for this person. இந்த மனிதனுக்கு நேராக பவுல் எடுத்த முடிவானது. I don't know how to say, I'm mutilating everything. The stand of Paul towards the church and his men. இந்த மனிதனுக்கு நேராகவும் சபைக்கு நேராகவும் பவுலானவர் எடுத்த முடிவானது. That is not something, you know, that is heartless for the man and the church. அது அந்த மனிதனுக்கு நேராகவும் சபைக்கு நேராகவும் இருதயமற்ற செயல் அல்ல. You know, it speaks about his love for this man. அந்த மனிதனுக்கு நேரான அன்பை இது காண்பிக்கிறது. And also the church that will be harmed through this man's life. இந்த மனிதனின் மூலமாக அந்த பாதிக்கப்பட போகும் சபையையும் இது காண்பிக்கிறது. You know, and that's what many people cannot see. இதை அநேகர் புரிந்து கொள்வதில்லை. When Paul said you would have mourned about it, இதை குறித்து நீங்கள் துக்கப்பட வேண்டும் என்று பவுல் சொல்லும்பொழுது, and you could have alienated him or sent him away, excommunicated him from the church, அவனை சபையிலிருந்து பிரித்து வைக்க வேண்டும், தள்ளி வைக்க வேண்டும், வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லும்பொழுது, this only show Paul's love for the man and also for the church. அது சபை, அந்த சபைக்கு நேராகவும் அந்த மனிதனுக்கு நேராகவும் தேவ அன்பை இது பவுல் ஆனவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். That was Paul's love for the man and also for the church. அது பவுலானவருடைய அன்பை அது குறிக்கிறது, அந்த மனிதனுக்கு நேராகவும் சபைக்கு நேராகவும். If this man is permitted to remain in fellowship in that condition, அந்த நிலையிலே தொடர்ந்து அவன் சபையிலே வைக்கப்பட்டால், it's going to be harmful for the whole church. அந்த முழு சபைக்கும் அது ஒரு தீங்கை விளைவிக்க கூடியது. But the Corinthians were not viewing the situation through the eye of the Holy Spirit. ஆனால் கொரிந்திய சபை மக்கள் ஆவிக்குரிய கண்களோடு கூட இந்த சூழ்நிலையை பார்க்க தவறி விட்டார்கள். Yes. But they were moving according to their own corrupt emotions. அவர்கள் அந்த கலங்கம் கொண்ட அந்த உணர்வுகளினால் அவர்கள் சென்றார்கள். தேவனுடைய அன்பை அவர்கள் தவறாக புரிந்திருந்தார்கள். Remember, we heard on Wednesday about our emotions. நம்மளுடைய உணர்வுகளை குறித்து புதன்கிழமை நாம் கேட்டோம். About our emotions. You know, so we see here that these Corinthian believers were moving according to their corrupt emotions. இந்த கொலந்திய விசுவாசிகள் தங்களுடைய கலங்கொண்ட அந்த உணர்வுகளினால் சென்றார்கள். And a false view of God's law. தேவ அன்பை குறித்ததான தவறான புரிதலோடு கூட சென்றார்கள்.
Yes. Now this is very, very important. இது மிக முக்கியமான ஒன்று. My brothers and sisters. என் தேவ ஜனங்களே. Listen carefully to God's word. தேவ வசனத்தை கவனமாக கேளுங்கள். You know, we can see things in many ways. நாம் பல வழிகளிலே காரியங்களை பார்க்கலாம். Look at the way the Corinthian church saw the situation. Look at the way the apostle Paul saw it. இந்த சூழ்நிலையை கொரிந்தியர்கள் பார்த்த விதத்தையும் அப்போஸ்தல் பவுலானவர்கள் பார்த்த விதத்தையும் பாருங்கள். You know, and I can say this over the years in the work of the Lord. தேவனுடைய ஊழியத்திலே இத்தனை வருடங்களாக In the work of the Lord in these many years that have gone by. கடந்த எல்லா अनेक வருடங்களாக in this ministry. இந்த ஊழியத்திலே I have come across this many a time. பல நேரங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் சந்தித்திருக்கிறேன். The way sometimes the local churches and the brethren in the local churches leadership see one way, but I could see things in a different way. அப்படியாக உள்ளூர் சபையிலே இருக்கிற மூப்பர்கள் ஒரு விதத்திலே பார்க்கிறார்கள், நான் ஒரு விதத்திலே பார்க்கிறதை நான் உணரப்படுகிறது. I'm not sharing this with any kind of loftiness. எந்த ஒரு பெருமையினால் நான் பேசவில்லை. Now this is a thing we need to understand. இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Paul, who could see about the church and the purpose of God in and through the church, the glorious calling of the bride, he saw it in a different light. அப்படியாக பவுலானவர் சபையையும் சபை மூலமாக வருகிற மகிமையையும் தேவனுடைய நோக்கத்தையும் அறிந்திருந்தபடியால் அவர் வித்தியாசமான வெளிச்சத்தில் இதை பார்த்தார். But not the saints and the local leaders. ஆனால் மூப்பர்களும் அந்த விசுவாசிகளும் பார்க்க முடியவில்லை. This is precisely what happened in Corinth. இதுவே அந்த கொரிந்தியர்லே நடந்தது. They were not seeing with the eye of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் கண்களோடு கூட அவர்கள் பார்க்க முடியவில்லை. You know, and they saw it totally in a different way. அவர்கள் வித்தியாசமான முறையிலே பார்த்தார்கள். Paul stand against the man and the church at that time. அந்த சூழ்நிலையிலே பவுலானவர் அந்த நபருக்கு நேராகவும் சபைக்கு நேராகவும் நின்றார். And said, "You must put him out." அவனை நீங்கள் தரித்து போட வேண்டும் என்று எதிராக நின்றார். And corrected them. அவர்களை அவர் கண்டித்தார். You're supposed to mourn and sorrow. And what are you proud about? நீங்கள் துக்கப்பட வேண்டும், ஆனால் நீங்கள் இருமாப்படைந்திருக்கிறீர்கள், ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டார். It was the love of God in Paul's heart. அது தேவனுடைய அன்பு பவுலின் இருதயத்தில் இருக்கிறது. And the man may be restored back. அந்த மனிதன் மறுபடியும் வரும்படியாகவும். And the church is not, you know, would go astray from God's purpose. தேவனுடைய நோக்கத்திலிருந்து சபை விலகி விடாதபடியாகவும் அதை செய்தார். They were moving according to their corrupted emotions. அவர்கள் தங்களுடைய கலங்கம் கொண்ட அந்த உணர்வினால் சென்றார்கள். False view of God's love. இது பவுலினுடைய தேவ அன்பை பார்க்கிறோம். Remember one thing, brothers and sisters. தேவ ஜனங்களே, ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். Bad doctrine produced bad experience. அந்த தவறான உபதேசங்கள் தவறான அனுபவங்களை கொண்டு வரும். Yes. Bad doctrine produced bad experience. மோசமான உபதேசங்கள் மோசமான அனுபவங்களை கொண்டு வரும். When you have an unbalanced view of God's love, தேவன் அன்பை குறித்ததான சமநிலையற்ற புரிதலை கொண்டிருந்தால், when you have an unbalanced view of his ways, தேவன் வழிகளை குறித்து சமநிலைமையற்ற புரிதலை கொண்டிருந்தால், you will necessity be living in an unbalanced way of Christian life. நீங்கள் அந்த சமநிலையற்ற கிறிஸ்துவ ஆவிக்குரிய வாழ்வை வாழ்வீர்கள். You will be living an unbalanced Christian life. நீங்கள் சமநிலையற்ற கிறிஸ்துவ வாழ்வை வாழ்வீர்கள். You know, so their bad doctrine, their wrong understanding, அந்த மோசமான உபதேசம், அவர்களுடைய தவறான புரிந்துகொள்ளுதல், that brought about this unbalanced life. இப்படிப்பட்ட சமநிலையற்ற வாழ்க்கையை கொண்டு வந்தது. And Paul had to tell them, பவுலானவர் அவர்களுக்கு சொல்ல வேண்டியிருந்தது, that their glorying is not good. அவர்கள் மேன்மை பாராட்டது நல்லதல்ல. Your glorying is not good. நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. He asked, அவர் கேட்டார், don't you realize, இதை நீங்கள் உணரவில்லையா, that a little leaveneth the whole lump, கொஞ்சம் புளித்த மாவானது பிசைந்த மா முழுவதையும் புளிக்க பண்ணுமே. Don't you understand? இதை நீங்கள் அறியவில்லையா? That this one man, இந்த ஒரு மனிதன், will corrupt and destroy the entire assembly. முழு சபையையும் அவன் அழித்து போடுவான், அவன் கலங்கப்படுத்துவான். Don't you realize this? இதை நீங்கள் அறியவில்லையா? Why is that you don't realize? ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? One man, ஒரு மனிதன், will corrupt the whole assembly. முழு சபையையும் அவன் கலங்கப்படுத்துவான். The whole church. முழு சபையையும்.
the whole fellowship mulu aikyathaiyum if you allow him to remain avane irukavittal among you ungal mathiyile the effect will be adan artham enna vendral the whole church is going to be anda sabai muluvadum baadhikkapadum yes the whole church mulu sabaiyum in other words innoru vaarthayile this is what he meant ipdiyaga solugirar are you willing to sacrifice the whole church neengal mulu sabaiyum bali kodukka manada irukkireergala are you willing to sacrifice the whole church in order to not to lose one member oru manidanai ilappadharku badhilaga mulu sabaiyum bali kodukka manada irukkireergala there are many churches that do that today indru aneka sabaigal idai seidhu kondirukkirargal not to lose one family oru kudumbathai ilakka virumbamal not to lose one member oru manidanai ilakka virumbamal they sacrifice the whole church avargal mulu sabaiyum bali kodukkirargal this is not unconditional love for the sinner inda manidanukku neraga kaanvikkira nibandhanaiyatra anbu iduvalla this is what paul was saying to them இப்படியாகவே பவுலானவர் சொல்கிறார் this is not your unconditional love for the sinner அந்த பாவிக்கு நேராக இருக்கிற நிபந்தனையற்ற அன்பு இப்படி அல்ல this is not an unconditional love for the sinner அந்த பாவிக்கு நேராக இருக்கிற நிபந்தனையற்ற அன்பு இப்படியாக இருக்க கூடாது but it is a total disregard for those he will eventually infect avan badhikapada pogira avan badhikapada poga seigira avargalai idu I don't know if you are understanding what I'm saying ganavina padutikira oru karyam this is not an unconditional love for the sinner anda paavikku nerana nibandhanai atra anbu ipdi alla total disregard for those who will eventually be infected by him avanal badhikapada pogira anda janangalai adu ganavina padutikira oru seyalagum May God help us to understand இதை புரிந்து கொள்ள தேவன் உதவி செய்யட்டும் this is not an unconditional love for the sinner அந்த பாவிக்கு நேரான நிபந்தனையற்ற அன்பு இது அல்ல regard for those who will whom he will eventually infect அவனால் பாதிக்கப்பட போகிற ஜனங்களுக்கு நேரான அந்த காரியம் கனவீனப்படுகிற காரியத்தை குறிக்கிறது yes you know so when paul told him பவுலானவர் purge out told them to purge out the old leaven and the palaya maave kalithu podungal endu paulan avargalukku sonna poluve when paul told them to purge out the old leaven palaya maave kalithu podungal endu paulan avargalukku sonna poluve yes he was talking to them about that man and the manidhanai kurithe avargalukku avar sonnar Let me say that again. மறுபடியும் சொல்கிறேன். When Paul told them to purge out the old leaven. பழைய மாவை கழித்து போடுங்கள் என்று பவுலானவர் அவர்களுக்கு சொன்ன பொழுது he was talking about that man primarily. அந்த பாவ மனிதனை குறித்தே சொன்னார். He was telling them to separate themselves from him. அவர்களை அவனை விட்டு தள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னார். To cut him off from the fellowship. ஐக்கியத்திலிருந்து அவனை தரித்து போட வேண்டும் என்று சொன்னார். And become a clean congregation again. மறுபடியுமாக பிசைந்த மாவாக பரிசுத்த மாவாக இருங்கள் என்று சொல்கிறார். To become a clean congregation again. மறுபடியுமாக நீங்கள் சுத்தமான ஐக்கியமாக இருங்கள். The Corinthians would never have considered doing this. ஆனால் இதை செய்வதற்கு கொரிந்தியர்கள் யோசிக்கவில்லை. On their own they would have never considered doing this. அவர்கள் தங்களுடைய காரியங்களை இதை செய்யவில்லை. Paul had to tell them to do it. ஆகையால் பவுலானவர் சொல்ல வேண்டியதாக இருந்தது. Because they were not moving according to the mind of the spirit. ஏனென்றால் அவர்கள் ஆவியின் சிந்தையின் படியாக நடக்கவில்லை. They were yet carnal. அவர்கள் மாம்ச சிந்தத்தில் இருந்தார்கள். They were not spiritual as Paul said in 1 Corinthians chapter 3. அவர்கள் மாம்சத்துக்கு உரியவர்களாக இருந்தார்கள் ஆவிக்கு உரியவர்களாக இல்லை என்று அப்போஸ்தலர் சொல்கிறார். Born again they were baptized they were filled in the holy spirit had the gifts. அவர்கள் மறுபடியும் பிறந்திருந்தாலும் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் ஆவிக்குரிய வரங்களை பெற்று கொண்டிருந்தாலும் Today everybody who is baptized
born again, baptized, spirit filled, have the gifts, they think they are all spiritual. இன்று அநேகர் மறுபடியும் பிறந்து ஞானஸ்தானம் பெற்று ஆவிக்குரிய வரங்களை கிரியை செய்வதனால் அவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று நினைக்கிறார்கள். Yes. But they are not spiritual according to Paul. ஆனால் அவர்கள் பவுலை பொறுத்தவரையிலே ஆவிக்குரியவர்கள் அல்ல. He says in 1 Corinthians chapter 3, he says, you are carnal. I cannot call you spiritual. 1 Corinthians 3 அதிகாரத்திலே நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்க முடியாது என்று சொல்கிறார். So we see that they were not going by the spirit. அவர்கள் ஆவியின்படியாக நடக்கவில்லை. Moving according to the mind of the spirit. ஆவியின் சிந்தையின்படி நடக்கவில்லை. Their logic was emotional and absurd. அவர்களுடைய பகுத்தறிவானது உணர்வின் ஆட்கொள்ளப்பட்டிருந்தது. And absurd. Silly. அது விளையாட்டுத்தனமாக ஒரு குழந்தைத்தனமாக இருந்தது. You know how terrible that is. Let me just read that scripture from the book of Jude. யூதா எழுதின நிருபம். Yeah. Yes, verse 19. 19th vasanam. These people are the ones who are creating divisions among you. They follow their natural instincts because they do not have God's spirit in them. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. You know, so we see their natural instincts. அவர்கள் தங்களுடைய மாம்சத்தின்படியாக நடக்கிறவர்கள். அவர்களுடைய மாம்சத்தின்படியாக உணர்வுகளின்படியாக நடக்கிறவர்கள். அவர்கள் ஆவியினால் ஆளுகை செய்யப்படுகிறவர்கள். இன்று அநேகர் அப்படி காணப்படுகிறார்கள். Yes. You know, so we see very clearly here. இங்கு நாம் தெளிவாக பார்க்கிறோம். The Corinthians were not given to the Holy Spirit. கொரிந்தியர் விசுவாசிகள் ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. They went by their natural emotions and instincts. அவர்கள் தங்களுடைய சுபாவத்தின்படியாகவும் மாம்சத்தின்படியாகவும் சென்றார்கள். Yes. Paul had to tell them therefore. ஆகையால் பவுலானவர் அவர்கள் சொல்ல வேண்டியதாயிருந்தது. Their logic was. அவர்களுடைய பகுத்தறிவு எப்படி இருந்தது என்றால், you know, let's love him. அவனை நாம் அன்பு செய்யலாம். Even by the natural corrupt emotions. அது அந்த மாம்சத்திலிருந்து வருகிறது. Yes. They were trying not to drive away a brother. அப்படிப்பட்ட சகோதரனை வெளியேற்றுவதற்கு அவர்கள் மறுத்து விட்டார்கள். They were not trying to drive away a brother who was already gone away spiritually. ஆவிக்குரிய விதத்திலே ஏற்கனவே விலகி போனவனை அவர்கள் விளக்க மறுத்து விட்டார்கள். This person has spiritually gone away. இந்த நபரானவர் ஆவிக்குரிய விதத்திலே சென்று விட்டார். But they don't want to lose him. ஆனால் அவனை இழக்க அவர்கள் தயாராக இல்லை. That is the mentality of many churches. இன்று அநேக சபைகள் இப்படி காணப்படுகிறது. Many have spiritually died, many have spiritually gone away. அநேகர் ஆவிக்குரிய விதத்திலே மரித்து போயிருக்கிறார்கள், விலகி போய்விட்டார்கள். But the churches want to keep them. ஆனால் சபைகள் அவர்களை வைத்துக் கொள்ள விரும்புகிறது. Not realizing a little leaven would leaven
the whole lump. கொஞ்ச மாவானது எல்லா மாவையும் உப்பு பண்ணும் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். They don't want to drive away a person who has already left spiritually the church. அந்த சபையிலே ஆவிக்குரிய விதத்திலே சென்று விட்டவனே அவர்கள் இலக்க விரும்பவில்லை. Yes. Now listen carefully. கவனமாக கேளுங்கள். A very important word. ஒரு முக்கியமான வார்த்தை. As we have been hearing. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறது போல. The glorious days of the church, you know, those days are still ahead of the church. சபைக்கு வைக்கப்பட்டிருக்கிறதான மகிமையுள்ள காலங்கள் வருகிறதா இருக்கிறது. But you know, God is cleansing her to bring her there. ஆனால் அந்த இடத்திற்கு சபையை கொண்டு வருவதற்காக தேவன் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். Yes. The Lord is removing every leaven. எல்லா விதமான புளித்த மாவையும் cleansing the church of our doctrines. கழித்து போட்டு தேவன் அந்த உபதேசங்களை அவர் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். Yes. Every false thing is removing from the church. சபையில் இருந்து எல்லா விதமான தவறான காரியங்களும் போய் கொண்டிருக்கிறது. My brothers and sisters. தேவ ஜனங்களே. They were unwilling to drive away a brother who has already gone away spiritually. ஆவிக்குரிய விதத்திலே ஏற்கனவே விலகி விட்ட ஒருவனை அவர்கள் வெளியேற்றுவதற்கு மனமுவந்து காணப்படவில்லை. Now listen carefully. கவனமாக கேளுங்கள். Very carefully. மிக கவனமாக கேளுங்கள். This man, இந்த மனிதன், didn't have the courage to leave the church. சபையை விட்டு விலகுவதற்கு அவனுக்கு தைரியம் இல்லை. Yes. Listen carefully. கவனமாக கேளுங்கள். He just didn't have the courage to leave their fellowship. அவர்களுடைய ஐக்கியத்தை விட்டு போவதற்கு அவனுக்கு தைரியம் இல்லை. To leave the fellowship physically. சரீர பிரகாரமாக விலகி போவதற்கு. Why? Why he didn't have that? ஏன் அந்த தைரியம் அவனுக்கு இல்லை? Because remaining in the fellowship. ஏனென்றால் அவன் சபையில் இருப்பதினால். Remaining in the fellowship. ஐக்கியத்தில் அவன் இருப்பதினால். Remaining in the fellowship provided him with a security. அவனுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை அது கொடுத்தது. Yes. He didn't want to go. அவன் போக விரும்பவில்லை. Because remaining in the church. சபையில் இருப்பது. Gives him a sense of security. அவனுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுத்தது. He feels secure. அவன் பாதுகாப்பாக உணர்ந்தான். Yes. And so he got security from the church. ஆகையால் சபையிலிருந்து அவன் பாதுகாப்பை பெற்றான். He got security from the assembly. அந்த ஐக்கியத்திலிருந்து பாதுகாப்பை பெற்றான். And what he was able to give to the church. சபைக்கு அவன் என்ன கொடுக்க முடிந்தது? The only thing he was capable of giving to the assembly was his sin and rebellion. அவனுடைய பாவத்தையும் அவனுடைய முரட்டாட்டத்தையும் மட்டுமே சபைக்கு அவன் கொடுக்க கூடியதாய் இருந்தது. Listen carefully. கவனமாக கேளுங்கள். He was feeling secure in the church. அவன் சபையிலே பாதுகாப்பாக இருந்தான். Yes. So he could get security from the church. சபையிலிருந்து அவன் பாதுகாப்பை பெற்றான். Remaining in the church. அவன் சபையிலே இருப்பதினால். And what he could give to the church? அவன் சபைக்கு என்ன கொடுக்க முடிந்தது? He could only give to the church sin and rebellion. அவன் சபைக்கு பாவத்தையும் முரட்டாட்டத்தையும் மட்டுமே கொடுக்க முடிந்தது. So listen very carefully. கவனமாக கேளுங்கள். So keeping him in the church, சபையிலே அவனை வைப்பதினால், will mean that this leaven is going to affect the whole church. அந்த புளித்த மாவானது சபை முழுவதையும் பாதிக்க போகிறது என்ற அர்த்தம். The only hope for such a man. அப்படிப்பட்டவனுக்கு ஒரே நம்பிக்கை என்னவென்றால், that is to cut him off. அவனை விலக்க வேண்டும் என்பதாகும். That was the only hope. அதுவே ஒரே ஒரு நம்பிக்கை. And that does not sound logical. அது ஒரு பகுத்தறிவின்படியாக சரியாக இல்லை. Sound to be a love of God. அது தேவ அன்பை போல தெரியவில்லை. Yes. That is very disturbing. அது மிகவும் தொந்தரவான ஒன்று. Yes. But in the eyes of God. ஆனால் தேவனுடைய கண்களிலே. In the eyes of the Holy Spirit. ஆவியானவருடைய பார்வையிலே. The only hope for this man was to cut him off. அவனை விலக்கும் போது மட்டுமே அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை காணப்படும். And this alone would destroy his false security.
இது மட்டுமே அவனுடைய பாதுகாப்பான உணர்வை உடைக்கும். And make him realize that he cannot have fellowship with God and the brethren as long as he continue to live in blood and sin. அப்படியாக அவன் அந்த பாவத்திலும் அந்த இரத்தத்திலும் தொடர்ந்து காணப்படுகிற வரையிலே தேவனோடும் அந்த சகோதரரோடும் கூட உறவு வைத்துக் கொள்ள முடியாது என்பதை அவன் உணரச் செய்யும். This alone will destroy his false security. இது மட்டுமே அவனுடைய தவறான அந்த பாதுகாப்பின் உணர்வை உடைக்கும். அவனை உணரச் செய்யும். That he cannot have fellowship with either God or brethren as long as he continues to live in blood and sin. அப்படியாக அவன் அந்த பாவத்திலும் அந்த பாவ இரத்தத்திலும் இருக்கிற வரையிலே தேவனோடும் தேவ ஜனங்களோடும் கூட உறவு வைத்துக் கொள்ள முடியாது என்பதையும் உணரச் செய்யும். Amen. Listen carefully, brothers and sisters. கவனமாக கேளுங்கள் தேவ ஜனங்களே. The church obeyed the apostle Paul. சபையானது பவுலானவருக்கு கீழ்ப்படிந்தது. And separated him from the church. சபையிலிருந்து அவனை விலக்கி வைத்தது. That act alone saved this man. அப்படிப்பட்ட அந்த முடிவே அந்த மனிதனை பாதுகாத்தது. From the eternal destruction. அந்த நித்திய அழிவில் இருந்து அவனை பாதுகாத்தது. Yes. Listen carefully. கவனமாக கேளுங்கள். The church in Corinth obeyed the apostle Paul. கொரிந்திய சபை மக்கள் பவுலானவருக்கு கீழ்ப்படிந்தார்கள். That act alone saved the man from eternal destruction. அந்த கீழ்ப்படிதலானது அந்த மனிதனை நித்திய அழிவில் இருந்து பாதுகாத்தது. Yes. Paul stood strongly against it. அதற்கு நேர் the Corinthian church accepted it. அவனுக்கு நேராக பவுலானவர் உறுதியாக எதிர்த்து நின்றார். சபையும் அதை ஏற்றுக்கொண்டது. You know, today's leaders, இன்றைய சபை மூப்பர்கள், today's mentality, அவருடைய மனப்பாங்கு என்னவென்றால், would tell us never to do such a thing. இப்படிப்பட்ட காரியத்தை எப்பொழுதும் செய்ய வேண்டாம் என்பதாகும். For this would only alienate him more and more. From God. அப்படி செய்யாமல் இருந்தால் அவனை தேவனிடத்திலிருந்து இன்னும் அதிகம் அதிகமாக நாம் எடுத்து செல்கிறோம் என்ற ஏற்கனவே அவன் தேவனிடத்திலிருந்து பிரிந்திருக்கிறான். Now this act will take him far away from God. இப்படி அவனை விலக்கி வைக்காமல் இருந்தால் அவன் தேவனிடத்திலிருந்து மிக அதிகமாக தூரப்போவான். Alienate him more than he already is. அவன் ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து அதிகமாக தூரப்போவான். You know, that is the mentality of majority of leaders and people today, saints of God. இன்று அநேக மூப்பர்களும் விசுவாசிகளும் இப்படிப்பட்ட மனப்பாங்கை கொண்டிருக்கிறார்கள். And what a blindness that is. என்ன ஒரு குருட்டு தன்மை இது. In the light of what happened in the Corinthian church. அந்த கொரிந்திய சபையின் நடந்த இது காரியத்தை வெளிச்சத்திலே பார்க்கும் பொழுது. It was this action that caused this man to repent as we read the second epistle of Paul to the Corinthians. இப்படிப்பட்ட காரியமே அந்த மனிதன் திரும்பி வருவதற்கு உதவியாக இருந்தது என்பதை 2 கொரிந்தியர்லே வாசிக்கிறோம். You know that this man repented. இந்த மனிதன் மனம் திரும்பினான். You know, but it was a very strong action by the church, by the apostle Paul, but that was an action of love to save the man and the church. ஆனால் இது மிகவும் ஒரு கண்டிப்பான முடிவாக காணப்பட்டாலும் அது அந்த மனிதன் திரும்பி வருவதற்கு உதவியாக இருந்தது. சபை மக்களும் பவுலானவரும் இந்த முடிவை எடுத்தபடியினால் அவன் திரும்பி வர முடிந்தது. Not today. ஆனால் இன்றோ we are living in a time. நாம் வாழ்கிற நாட்கள் it may not be that kind of sin that this man committed. இப்படிப்பட்ட பாவத்தை போல அல்லாமல் இருக்கலாம். Yes. But we see the sin of you know divorce and remarriage. விவாகரத்து மறுமணம் என்கிற பாவத்தை பார்க்கிறோம். And divorce and remarriage again. விவாகரத்து செய்துவிட்டு மறுபடியும் திருமணம் செய்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். You know it's happening again and again. மறுபடியும் இது நடந்து கொண்டிருக்கிறது. And we see the sin of you know homosexuals in the church. சபையிலே ஓரினச் சேர்க்கைக்காரர்கள் இருப்பதை அந்த பாவத்தையும் பார்க்கிறோம். That they must be allowed to be married. அவர்கள் திருமணம் செய்ய ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்.
And that is being accepted by many churches today. பல சபைகளினால் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. My brothers and sisters, listen carefully. தேவ ஜனங்களே கவனமாக கேளுங்கள். Every form of sin. பாவத்தின் ஒவ்வொரு வடிவமும். Every form of sin. ஒவ்வொரு பாவ வடிவமும் is being tolerated in the name of love. அன்பின் நாமத்தினாலே சகித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. You know, Paul had this counsel of God to give to the church in Corinth. இந்த தேவ ஆலோசனையை கொரிந்தியர்களுக்கு வழங்குவதற்கு பவுல் சொன்னார். And told the church to cut him off or excommunicate him. அவனை வெளியேற்றுங்கள், அவனை பறித்து போடுங்கள் என்று சொல்கிறார். And thank God. அதற்காக தேவனுக்கு நன்றி. That this man could not find any other church in Corinth. அந்த கொரிந்திய இடத்திலே வேறு ஒரு சபை காணப்படவில்லை. If you would excommunicate somebody, ஆனால் இன்று ஒருவரை நீங்கள் வெளியேற்றி விட்டால், living in blood and sin, அந்த இரத்தத்திலும் பாவத்திலும் வாழுகிறதினால், or you know in any such act, இப்படிப்பட்ட வேறு விதமான பாவத்தில் காணப்பட்டாலும், you know we see there are churches to receive them. மற்ற சபைகள் அவனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது பார்க்கிறோம். I've seen this with my own eyes. என்னுடைய கண்களில் நான் அதை பார்த்திருக்கிறேன். But even the counsel of Paul that was given to the Corinthian church cannot work today. Apostle Paul kodutha anda deva aalochanai inde nadaimurikku ottu varadhu. The man that is expelled from the church will find another church. Veliyetrapatta anda manidhan vera oru sabaiyai thanakku kondu kolla mudiyum. Many churches to accept him. Avanai yetrukolvadharku aneka sabaigal irukku. He may go to that church. Anda sabaikku sendral. And he may tell the people there. Avan ange anda janangalukku solluva. That church. Anda sabai. They are not good people. அவர்கள் நல்ல மனிதர்கள் அல்ல. The leader is like அந்த மூப்பர் இப்படி இருக்கிறார். All these years you were there. ஆனால் இவ்வளவு வருடம் இருந்தீர்களே என்று கேட்டால், oh that is right. அது சரிதான். But that man was okay in the beginning. ஆரம்பத்திலே அவர் நன்றாக இருந்தார். Now he has become bad. இப்பொழுது அவர்கள் மோசமாகி விட்டார். ஜனங்கள் சரியில்லை. He will tell all stories and lies. அப்படிப்பட்ட கதைகளையும் பொய்களையும் சொல்வான். And the leadership in that place as he is blind like a bat. Has no spiritual discerning. அந்த ஆவிக்குரிய தலைவருக்கு ஆவிக்குரிய பகுத்தறிதல் இல்லை. குருடாக இருக்கிறார் என்று சொல்றார். No discernment at all. And this guy who has been expelled will be received and he will be prophesied over and he will be even a leader. அப்படி சொல்லி அந்த வெளியேற்றப்பட்ட அவன் அந்த சபையில ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். அவன் தீர்க்கதரிசனம் அவனுக்கு மேல் உரைக்கப்பட்டு அவனுக்கு ஊழியம் கொடுக்கப்படுகிறது. उसको ऊपर भविष्यवाणी भी हो गया और उसका लीडर भी बना दिया. Listen carefully. கவனமாக கேளுங்கள். We are living in times of greater deception. பெரிதான வஞ்சகத்தின் நாட்களில் நாம் வாழ்கிறோம். We are living in times of greater deception. பெரிதான வஞ்சகத்தின் நாட்களில் நாம் வாழ்கிறோம். That even a person who is living in sin cannot repent and come back because they are being received and accepted and pampered and kept in another church. அப்படியே அந்த பாவத்தில் வாழ்கிறவன் மனந்திரும்பி வர முடியாத நிலைமையில் காணப்படுகிறான். ஏனென்றால் அவன் வேறு சபையில நன்றாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவன் பாதுகாக்கப்படுகிறான். Paul says that he may be tormented by Satan. சாத்தானுக்கு அவனை ஒப்புக்கொடுங்கள் என்று. Tormented by Satan. சாத்தானால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார். It's not just I'm sorry. என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லல. I am sorry. என்னை மன்னித்து விடுங்கள் என்றல்ல. Coming back. திரும்பி வருவதல்ல. But going through a process. ஒரு முறையிலே செல்வது. True repentance worked into that life. உண்மையிலே மனம் திரும்புதல் அவனுக்கு நடக்க வேண்டும். There is no chance for that. அதற்கு எந்த ஒரு வழியும் இல்லையே. And I have always said this. நான் எப்பொழுதும் சொல்கிறேன். The prodigal son went away. அந்த கெட்ட குமாரன் வெளியே சென்றான். And you know if he had not gone to that terrible condition of living and the bayangaramana vaalkai muraikku avan sellavilla endral he would have never thought about the father's house pidavin veettai kurithu avan nenithirukave maatan he would have never thought about the father's house pidavin veettai kurithu nenithirukave maatan he would have continued avan thodarndu vaalndirupan if there were some ngo supplying him you know some blankets and some food he would have never come back to the father's house avanukku theviyanadhe sila samuga aarvalargal koduthirundal avan vandirukave maatan somebody was giving him packed food silar saapida udavi seidargal
He would have never come back to the father's house. அப்படி இருந்தால் அவனுக்கு பிதாவின் வீடு தெரிந்திருக்காது. Food. Then he realized. அவன் பன்றியின் தவிட்டை சாப்பிட்ட பொழுது அவன் உணர்ந்தான். Very hard a word. இது ஒரு கடினமான வார்த்தை. Remember, it's the love of God in Paul that told this young man to be expelled from the church. இந்த மனிதனை சபையிலிருந்து விலக்கி வைப்பது என்பது அது பவுலிலே காணப்பட்ட தேவ அன்பாகும். It was the love for the church in Corinth. கொரிந்திய சபைக்கு நேராக காணப்பட்ட தேவ அன்பாகும். That he rebuked the church in Corinth. அவர் கொரிந்திய ஜனங்களை கண்டித்தார். Oh may God help us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். May God help all of us brothers and sisters. நாம் எல்லோருக்கும் தேவன் உதவி செய்யட்டும். To understand the Lord will cleanse his church of every leaven. எல்லாவிதமான புளித்த மாவிலிருந்தும் தேவன் தன்னுடைய சபையை சுத்திகரிக்கிறார். The leaven of ungodly tolerance of sin. அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்கிற தேவ பக்தியற்ற சகிப்பு தன்மை என்னும் அந்த புளித்த மாவு is a very great problem in the churches today. இந்த சபையிலே பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிக் கொண்டிருக்கிறது. And let me make it very clear to all of us. தெளிவாக நான் சொல்கிறேன். The leaven of ungodly tolerance of sin. அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்கிறதான அந்த தேவ பக்தியற்ற சகிப்பு தன்மை என்ற புளித்த மாவு is a very great problem. அது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது. And a very great evil in the church. சபையிலே காணப்படுகிற மிகப்பெரிய தீங்காக இது இருக்கிறது. In the body of Christ today. கிறிஸ்துவின் சரீரத்திலே இன்று காணப்படுகிறது. Nobody wants to speak. இதை பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை. Nobody wants to stand up. யாரும் எதிர்த்து நிற்க தயாராக இல்லை. Most churches have caved in to the pressures from within the church. சபையில் இருந்து வருகிறதான நெருக்கங்களுக்கு சபைகள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Caved in. Gir gaya. Yes. Pressures about marriage. திருமண நெருக்கம். Pressures about remarriage and divorce. விவாகரத்து செய்துவிட்டு மறுபடியும் திருமணம் அந்த நெருக்கம். And almost every church, spirit-filled, not spirit-filled, believers, unbelievers, everywhere we find this confusion today. இந்த குழப்பங்களை எல்லா இடங்களிலும் பார்க்கலாம். சபையிலும் ஆவிக்குரிய சபை, ஆவி இல்லாத சபை, எல்லா இடங்களிலும் பார்க்கலாம். Let's be careful of the leaven of ungodly tolerance. அப்படியாக தேவ பக்தியற்ற அந்த சகிப்பு தன்மை என்னும் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Ungodly tolerance. Yes. Yes, I know. Yes, we have to be very careful. நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். It's not matter of leaven of sin. அது பாவத்தினுடைய புளித்த மாவு மாத்திரமல்ல. But the leaven of ungodly tolerance. தேவ பக்தியற்ற சகிப்பு தன்மை என்னும் புளித்த மாவாகவும் இருக்கிறது. That's something we need to purge ourselves off. இந்த காரியத்திலிருந்து நம்மை நாமே சுத்திகரிக்க வேண்டும். Now let me just go a little further. இன்னும் சில காரியங்கள். This kind of leaven இப்படிப்பட்ட புளித்த மாவானது is not only affects our fellowship. நம்மளுடைய ஐக்கியத்தை மட்டும் தாக்குவதில்லை. But it also affects our homes. நம்மளுடைய குடும்பத்தையும் தாக்குகிறது. Parents are tolerating and participating in and encouraging the rebellion of their children. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுடைய முரட்டாட்டத்திலும் அவர்களுடைய கீழ்ப்படியாமையிலும் பங்கு கொண்டு அதை சகித்துக் கொண்டிருக்கிறார்கள். In order to keep peace in the family. சபையிலே சமாதானத்தை கொண்டு வரும் குடும்பத்திலே சமாதானத்தை கொண்டு வரும்படியாக we all have to be really open to God. நாம் தேவனுக்கு திறந்திருக்க வேண்டும். Parents are tolerating. பெற்றோர்கள் சகித்துக் கொள்கிறார்கள். Participating in and encouraging the rebellion of their children in order to keep peace in the family. குடும்பத்திலே சமாதானத்தை கொண்டு வரும்படியாக முரட்டாட்டத்திலே பங்கு கொண்டு அதை உற்சாகப்படுத்திக் கொண்டு வாழ்கிறார்கள். சகித்துக் கொண்டு வாழ்கிறார்கள். Husbands and wives. கணவன் மனைவிகள். Husbands and wives. கணவன் மனைவிகள் are also accepting each other's carnality in order to peace keep. அந்த சமாதானத்தை கொள்ளும்படியாக அவர்கள் தங்களுடைய மாம்சத்தை ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்கிறார்கள்.
may God save us. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Ungodly tolerance of any kind of carnality and sin is something that would work as a leaven even in our families. தேவ பக்தியற்ற சகிப்பு தன்மை என்கிறதான இந்த புளித்த மாவு, இந்த பாவமானது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே கிரியை செய்யக்கூடும். So I see that we need to be beware of this leaven. இந்த புளித்த மாவை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கழுவப்பட வேண்டும். Now turning back again to 1 Corinthians chapter 5. 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் Verses 9 to verse 11. I wrote unto you in an epistle not to company with fornicators. இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், yet not altogether with the fornicators of this world, or with the covetous, or extortioners, or with idolaters, for then must ye needs go out of the world. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள உபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. But now I have written unto you not to keep company if any man that is called a brother or be a fornicator or covetous or an idolater or a railer or a drunkard or an extortioner with such a one not to eat. நான் உங்களுக்கு எழுதுகிறது என்னவென்றால், சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசக்காரனாயாவது, விக்கிர ஆராதனைக்காரனாவது, உதாசீனாயாவது, வெறியனாயனாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது, அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்கவும் கூடாது. இன்னொரு மொழியாக்கம். In my previous letter I said don't mix with the immoral. J.B. Phillips. அந்த J.B. Phillips translation. அந்த ஒழுக்க கேட்டான ஜனங்கள். I didn't mean of course that you were to have no contact at all with the immoral of this world. இந்த உலகத்தின் nor with any cheats or thieves or idolaters, for that would mean going out of the world altogether. But in this letter I tell you not to associate with any professing Christian who is known to be an impure man or a swindler or an idolater, a man with a foul tongue, a drunkard or a thief. My instruction is don't even eat with such a man. Those outside the church, it is not my business to judge, but surely it is your business to judge those who are inside the church. God alone can judge those who are outside. It is your plain duty to put away from yourselves that wicked person. Now, let me say a few things more this morning. சில காரியங்களை நான் மேலும் சொல்கிறேன். If a man that is called a brother, சகோதரன் என்னப்பட்ட ஒரு மனிதன், be a fornicator, அவன் பொருளாசைக்காரனாக இருந்தால், விபச்சாரக்காரனாக இருந்தால், if a man who is called to be a brother, சகோதரன் என்னப்பட்ட ஒருவன், or sister, ஒரு சகோதரி, whosoever that, யாராக இருந்தாலும் சரி, if a person is called to be a believer, ஒரு விசுவாசி என்று அழைக்கப்படுகிறவன், a member of the church, சபையின் அங்கத்தினராக இருந்தால், be a fornicator, அவன் விபச்சாரக்காரனாக இருந்தால், or covetous, பொருளாசைக்காரனாக இருந்தால், or an idolater, விக்கிர ஆராதகராக இருந்தால், or a railer, உதாசீனனாக இருந்தால், or a drunkard, வெறி கொண்டவனாக இருந்தால், or an extortioner, கொள்ளைக்காரனாக இருந்தால், with such an one not to eat, அவனோடு கூட நீங்கள் சாப்பிடக்கூடாது. That's what Paul is saying further. மேலும் பவுலானவர் இதை சொல்கிறார். Put this man out. இந்த மனிதனை தள்ளி வையுங்கள். Put this man out. இந்த மனிதனை தள்ளி வையுங்கள். And then he gives a list of people. அதற்கு மேலாக அவர் சொல்கிறார், இந்த பட்டியல் போட்டு காண்பிக்கிறார். But anyone who is called a believer.
இவர்களை மாத்திரமல்ல விசுவாசி என்று அழைக்கப்படுகிறவன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தால் ஒரு பரிசுத்தம் இல்லாதவன் பொருளாசை உள்ளவன் விக்கிர ஆராதனையாளவன் The homosexuals be members of the churches. எப்படி ஓரணி சேர்க்கைக்காரர்கள் சபையிலே அங்கத்தினராக முடியும்? Are they not impure people? அவர்கள் பரிசுத்த மற்றவர்கள் அல்லவா? If you call them impure, you may go to jail if it's in US. USலே இதை நீங்கள் சொன்னால் நீங்கள் சிறைக்கு போவீர்கள். You know, I'm telling you, brothers and sisters. தேவ ஜனங்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். We see that today the church has come to a place of accepting. What the world is accepting. உலகம் எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறதோ சபை அதையே ஏற்றுக்கொள்கிற நிலைமைக்கு சபை வந்துவிட்டதை நாம் பார்க்கிறோம். The courts and the supreme courts may accept many things. நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும் பல காரியங்களை ஏற்றுக்கொள்ளலாம். The governments may bring a new bill. அரசாங்கம் saying that they are to be accepted. அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அரசாங்கம் புதிய சட்டங்களை கொண்டு வரலாம். Can the church accept it? ஆனால் சபையானது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? Now this is where we need to know that the church will have to stand by itself on the counsels and the truth of God's word. இந்த இடத்தில் தான் நாம் அறிய வேண்டும், சபையானது தேவனுடைய சத்தியத்தினாலும் தேவனுடைய வசனத்தினாலும் நிற்க வேண்டும். Now this is very difficult. இது மிகவும் ஒரு கடினம். Oh may God help us to see the truth. இந்த சத்தியத்தை பார்ப்பதற்கு தேவன் உதவி செய்யட்டும். So Paul not only says about an impure man, a man who is living in sin of adultery, but You know, he says about many other things here. பாவத்தில் வாழுகிற ஒரு மனிதனை மாத்திரம் சொல்லவில்லை, விபச்சாரத்துக்காரனை மாத்திரம் சொல்லவில்லை, மேலும் பல காரியங்களை சொல்கிறார். பொருளாசைக்காரன், விக்கிரக ஆராதனை செய்கிறவன், உதாசீனன், வெறிகொண்டவன், கொள்ளைக்காரன், Don't even eat with such a அப்படிப்பட்டவர்களோடு கூட நீர் புசிக்க வேண்டாம் என்று சொல்கிறார். So the early apostles said ஆதி அப்போஸ்தலர் சொன்னார். You know even we see in John's epistle second epistle யோவான் எழுதின இரண்டாம் நிருபத்திலும் இதை பார்க்கிறோம். We have seen that before but let's just turn for a moment இதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். To say that not only Paul but even John said the same thing பவுலானவர் மட்டும் சொல்லவில்லை, யோவானானவரும் சொல்லி இருக்கிறார். John chapter second epistle of John and verse 10 யோவான் எழுதின இரண்டாம் நிருபம் 10ஆம் வசனம் There come unto you and bring not this doctrine receive him not into your house neither bid him godspeed for he that biddeth him godspeed is partaker of the evil deeds அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாயிருக்கிறான், அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் whether it was Paul or John பவுலாக இருந்தாலும் சரி யோவானாக இருந்தாலும் சரி You know they made it very clear. அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். If any man that is called a brother is involved in a moral and doctrinal leaven சகோதரன் என்று அழைக்கப்பட்ட ஒருவன் அந்த புளித்த மாவாகிய உபதேசத்திலும் புளித்த மாவாகிய ஒழுக்க நெறிமுறையிலும் காணப்பட்டால் புளித்த மாவாகிய உபதேசத்திலும் புளித்த மாவாகிய ஒழுக்க நெறிமுறையிலும் எஸ் சிக்ஷா கா கமீர் எஸ் ஆர் மோரல் லெவன் Paul says and John says have nothing to do with such people. அவனோடு கூட எந்த தொடர்பும் வைக்க கூடாது என்று பவுலானவரும் யோவானானவரும் சொல்கிறார்கள். We are not to receive him into the fellowship. ஐக்கியத்திலே அவர்களை ஏற்றுக்கொள்ள கூடாது. Not even eat with him. அவர்களோடு கூட புசிக்கவும் கூடாது. You know in the early church ஆதி சபையிலே we see that this was the way they had fellowship.
இப்படியாகவே அவர்கள் ஐக்கியத்தை கொண்டிருந்தார்கள். Eating with him represents entering into a close fellowship with that person. ஒருவரோடு கூட உணவு அருந்துவது, புசிப்பது அவர்களோடு கூட நெருக்கமான ஐக்கியத்தை குறிக்கிறது. Eating with such a person means close fellowship. அப்படிப்பட்ட நபரோடு கூட புசிப்பது என்பது அவரோடு கூட நெருக்கமான ஐக்கியத்தை குறிக்கிறது. Close fellowship. நெருக்கமான ஐக்கியத்தை குறிக்கிறது. Yes, correct. So sharing meals together was a main form of fellowship in the early church. ஆதி சபையிலே அந்த உணவு ஒன்றாக சேர்ந்து அருந்துவது ஒரு ஐக்கியத்தின் அறிகுறியாகும். Milkar khana khana was part of fellowship. ஐக்கியத்தினுடைய ஒரு பங்காகும் அது. So what the apostle Paul or the John the apostle they were telling us is simply that we cannot have spiritual fellowship with believers who have defiled themselves தங்களை தாங்களே தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிற விசுவாசிகளோடு கூட புசிக்க கூடாது சேரக்கூடாது என்று பவுலானவரும் யோவானானவரும் சொல்கிறார்கள் நஹீ கர்னா ஹை நஹீ கர்னா ஹை லிசன் கேர்ஃபுல்லி பிகாஸ் வி கேனட் ஹேவ் ஃபெலோஷிப் வித் them unless we compromise our standard of holiness நம்மளுடைய பரிசுத்த தன்மையை நாம் இழக்கிறதன் மூலமாகவே அவர்களோடு கூட நாம் ஐக்கியம் கொள்கிறோம் yes so my brothers and sisters தேவ ஜனங்களே listen very carefully to god's word கவனமாக கேளுங்கள் தேவ வசனத்திற்கு god's word is very clear before us நமக்கு முன்பாக தேவ வசனம் தெளிவாக இருக்கிறது you know, paul made it amply clear that we are to separate ourselves நம்மை நாமே பிரித்து வைக்க வேண்டும் என்று பவுலானவர் தெளிவாக சொல்கிறார் so the word of god is that a clear separation is necessary when it comes to doctrinal leaven and moral leaven அப்படியாக புளித்தமாவாகிய உபதேசமும் புளித்தமாவாகிய ஒழுக்க நெறிமுறைகளும் வரும்பொழுது நாம் தெளிவாக பிரிந்து இருக்கிறவளாக காணப்பட வேண்டும் என்று பவுலானவர் சொல்கிறார் the church realm is filled with the leaven of ungodly tolerance இன்று अनेक சபையானது தேவ பக்தியற்ற சகிப்பு தன்மையினால் நிறைந்திருக்கிறது ungodly tolerance of sin and worldliness உலகத்தை பொறுத்த இம்மொராலிட்டி உலகத்தை பொறுத்த என்கார்னாலிட்டி உலகம் மாம்சம் ஒழுக்க நெறிமுறைகளாகிய புளித்த மாவை அந்த சபையானது தேவ பக்தியற்ற சகிப்பு தன்மையோடு கூட ஏற்றுக்கொள்கிறது எஸ் அன்காட்லி டாலரன்ஸ் ஆஃப் வேர்ல்ட்லினஸ் உலகம் அன்காட்லி டாலரன்ஸ் ஆஃப் carnality மாம்சத்தை தேவ பக்தியற்ற சகிப்பு தன்மையோடு கூட ஏற்றுக்கொள்வது உபதேசங்களை தேவ பக்தியற்ற சகிப்பு தன்மையோடு ஏற்றுக்கொள்வது இவைகள் अनेक சபைகளிலே காணப்படுகிறது yes you know it has destroyed the churches today இந்த சபைகளை இவைகள் நிர்மூலமாக்குகிறது you know and may god help us is my prayer நம்மை தேவன் பாதுகாக்கட்டும் இதுவே என்னுடைய ஜெபம் the lord is cleansing his church today இன்று தேவன் தன்னுடைய சபையை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார் the lord is cleansing his bride today தன்னுடைய மனவாட்டியை இன்று தேவன் சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார் hallelujah you know it's very very important இது மிக மிக முக்கியம் when we turn to the book of second corinthians 2 கொரிந்தியர் எழுதின நிருபம் 2 Corinthians 2 Corinthians Second Corinthians chapter 6 6th adhigaram verses 17 to 18 17 18 vasanangal Wherefore come out from among them Be ye separate, saith the Lord. Touch not the unclean thing, and I will receive you. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் And will be a father unto you, and ye shall be my sons and daughters, saith the Lord Almighty.
ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையில் கர்த்தர் சொல்லுகிறார். Now is a very interesting scripture portion. இந்த ஒரு வேத பகுதி மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று. Let me just read that. Therefore come out from among unbelievers. அவிசுவாசிகளிலிருந்து வெளியே வாருங்கள். Separate yourself from them says the Lord. NLT translation I'm reading. அவர்களிலிருந்து பிரிந்து வாருங்கள் என்று தேவன் சொல்கிறார். Don't touch filthy things and I will welcome you and I will be your father and you will be my sons and daughters. அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். So leave the corruption and compromise. ஆகையால் நீங்கள் அந்த Leave it for God, says God. அந்த சகிப்பு தன்மை Don't link up with those who will pollute you. I want you all for myself. You know, so the Lord says here. இங்க தேவன் சொல்கிறார். Come out from among them. அவர்களிலிருந்து வெளியே வாருங்கள். Be ye separate. நீங்கள் பிரிந்து போங்கள். Touch not the unclean. அசுத்தமானதை தொடாதிருங்கள். I will receive you. நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். So Paul told the Corinthian believers கொரிந்திய விசுவாசிகளுக்கு பவுலானவர் சொன்னார் to come out from among them அவர்களிலிருந்து வெளியே வாருங்கள் and be separate நீங்கள் பிரிந்து போங்கள் touch not the unclean thing அசுத்தமானதை தொடாதிருங்கள் yes now it's very obvious இது மிகவும் தெளிவாக பார்க்கிறோம் that he was primarily talking about coming out from among the unsaved முதன்மையாக அவர் அவிசுவாசிகளிலிருந்து வெளியே வருவதை குறிக்கிறார் Yes. Were spiritually unclean. ஆவிக்குரிய விதத்திலே அவர்கள் அசுத்தமாக இருக்கிறார்கள். The unsaved are unclean. ரட்சிக்கப்படாதவர்கள் அசுத்தமானவர்கள். And the Lord is saying or Paul is saying here separate yourself from them. பவுலானவர் சொல்கிறார் அவர்களிலிருந்து வெளியே வாருங்கள். Yes. You know, and that we understand, it's very apparent, it's very clear, it's obvious. இது வெளிப்படையாக தெரிகிறது, இதை நாம் புரிந்து கொள்ளலாம். But what is not so obvious is that when he says, and I will receive you. நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிற காரியம், அதிலே வெளிப்படையான ஒரு காரியம் இல்லை, தெரிகிறதில்லை. Listen carefully. கவனமாக கேளுங்கள். He says, I will receive you. அவர் சொல்கிறார், நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். Who are this? யார் இவர்கள் கொரிந்தியன்ஸ் ஹூ ஆர் தே கொரிந்தியர்கள் யார் தே ஆர் காட்ஸ் சில்ட்ரன் அவர்கள் தேவ ஜனங்கள் எஸ் ஆர் நோ உண்மைதானே எஸ் நோ காட்ஸ் சில்ட்ரன் அவர்கள் தேவ ஜனங்கள் அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் எஸ் வை டிட் தி லார்ட் சே டு தோஸ் ஹூ ஆர் ஆல்ரெடி சேவ்ட் ஐ வில் ரிசீவ் யூ ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன் கொள்வேன் என்று தேவன் ஏன் சொல்கிறார் வை இஸ் ஹி சேயிங் தட் ஏன் சொல்கிறார் They are already his children. அவர்கள் ஏற்கனவே அவருடைய ஜனங்கள். They were already baptized. அவர்கள் ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்றவர்கள். In the water and in the Holy Spirit. தண்ணீரிலும் பரிசுத்த ஆவியிலும் பெற்றவர்கள். Who have been already given abundance of gifts. பரிபூரண வரங்களை கொண்டவர்கள். Ministries. ஊழியங்களை கொண்டவர்கள். But then he says மேலும் அவர் சொல்கிறார் separate yourself உங்களை விட்டு பிரிந்து அவர்களை விட்டு பிரிந்து from this unclean unsaved world அந்த அசுத்தமான அந்த ரட்சிக்கப்படாத ஜனங்களை விட்டு பிரிந்து and I will receive you உங்களை ஏற்றுக்கொள்வேன் didn't he receive us when we were born again நாம் மறுபடியும் பிறந்த பொழுது தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா didn't he receive us when we were baptized நாம் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லையா ஆவியிலே நாம் அபிஷேகம் பெறும் பொழுது தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளவில்லையா ஆனால் இது என்ன
May God help us to understand. இதை புரிந்து கொள்வதற்கு தேவன் உதவி செய்யட்டும். Separate yourself. உங்களை நீங்கள் பிரித்து வையுங்கள். Touch not the unclean thing. அசுத்தமானதை தொடாதிருங்கள். In other words, defile not yourself. உங்களை நீங்களே தீட்டுப்படுத்தாதிருங்கள். Defile not yourself with the world. உலகத்தோடு கூட நீங்கள் உங்களை நீங்களே தீட்டுப்படுத்தாதிருங்கள். உலகத்தினால். In other words, before I close, let me say this. இன்னொரு வார்த்தையை சொல்கிறேன். Those who want to experience a mature relationship with the Father. பிதாவோடு கூட பரிபூர்ணமான உறவை கொண்டிருக்க விரும்புகிறவர்கள். Those who want to have a deeper relationship with the Father. பிதாவோடு கூட ஆழமான உறவை கொண்டிருக்க விரும்புகிறவர்கள். Those who want to be part of the bride of Jesus Christ in these end times. இந்த கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியான சபையாக இருக்கிறவர்கள். Must keep themselves spiritually clean. அவர்கள் ஆவிக்குரிய விதத்திலே தங்களை பரிசுத்தப்படுத்தி வைக்க வேண்டும். Keep ourselves from every defilement. எல்லா விதமான அசுத்தத்திலிருந்தும் அவர்கள் தங்களை காத்துக் கொள்ள வேண்டும். In these end times. இந்த கடைசி நாட்களிலே. Hallelujah. From every uncleanness. எல்லா விதமான அசுத்தத்திலிருந்தும் It's not going to be in our own strength. இது நம்முடைய பலத்தினால் ஆக போவதல்ல. But by yielding ourselves to the purifying work of the word and the spirit. ஆவியானவரும் ராத வார்த்தையும் செய்கிறதான அந்த சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுப்பதன் மூலமாக. Listen, saints of God. தேவ ஜனங்களே. If you want to walk in that higher realm. அந்த உயர்ந்த மண்டலத்திலே நீங்கள் நடக்க விரும்பினால் If we want to walk the tread the highway of holiness அந்த பரிசுத்தத்தின் ராஜபாதையிலே நடக்க விரும்பினால் We want to walk the higher path அந்த உயரமான மேலான வழியிலே நடக்க விரும்பினால் If we want to move into that realm of intimate relationship with the father பிதாவோடு கூட நெருக்கமான உறவிலே நீங்கள் காணப்பட விரும்பினால் If we want to know the lord as paul said I want to know him பவுலானவர் சொல்லுகிறது போல அவரை அறிய வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்கு இருந்தால் you want to partake of his fullness அவருடைய பரிபூரணத்திலே பங்கு கொள்ள விரும்பினால் you want to grow into all things in Christ Jesus இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லா காரியங்களிலும் முன்னேற விரும்பினால் you want to be beyond an average believer அந்த பொதுவான விசுவாசியை காட்டிலும் மேலாக செல்ல விரும்பினால் Who has no desire for anything. அவனுக்கு எந்த காரியத்திலும் வாஞ்சை இல்லை. Whose only feeling is I am saved, I will go to heaven. அவன் நினைக்கிறான் நான் ரட்சிக்கப்பட்டேன் இப்பொழுது நான் பரலோகத்துக்கு போவேன் அது மாத்திரமே போதும். We cannot be like them. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. We must not touch any unclean thing. அப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்களை நாம் தொடக்கூடாது. So it is not a matter of it's not so much a matter of being you know I am saved. நான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிறது காரியம் அல்ல or I am lost நான் தொலைந்திருந்தேன் என்பது காரியம் அல்ல it has to do with a close relationship with the lord தேவனோடு கூட நெருக்கமான உறவிலே காணப்பட வேண்டும் அதுவே முக்கியம் So I want to say one thing to all of us எல்லோருக்கும் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் you know it is very important that we be cleansed of every leaven the leaven of doctrine the leaven the moral leaven and the doctrinal leaven ஆகவே நாம் அந்த புளித்தமாவாகிய உபதேசத்திலிருந்தும் புளித்தமாவாகிய ஒழுக்க நெறிமுறையிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் the ungodly tolerance of worldliness carnality and sin we must be purged of in our lives நம்முடைய வாழ்விலே காணப்படுகிறதான உலகம் அந்த பாவத்தின் நிமித்தமாக நாம் கொள்கிற தேவ பக்தியற்ற சகிப்புத்தன்மை இவைகளிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும் Do you have the leaven of ungodly tolerance அந்த தேவ பக்தியற்ற அந்த சகிப்புத்தன்மை என்கிற புளித்த மாவு நீங்கள் கொண்டிருக்கிறீர்களா Oh may God help தேவன் நமக்கு உதவி செய்யட்டும் You know and I thank God in these end times. இந்த கடைசி நாட்களிலே நன்றி செலுத்துகிறேன். The Lord will have his glorious church. தேவன் தன்னுடைய மகிமையான சபையை கொண்டிருப்பார். As we read in Matthew 24. மத்தேயு 24-லே வாசிக்கிறது போல You know there will be a church that will endure everything. எல்லா காரியங்களையும் கடந்து செல்கிற ஒரு சபை காணப்படும்.
will be cleansed of all these things. இந்த காரியங்களிலிருந்து பரிசுத்தப்பட்டிருக்கிற சபை. Those who will endure all things. எல்லா காரியங்களையும் நிலைநிற்கிற ஒரு சபை. And they will stand with the Lord in that day. அந்த நாட்களிலே தேவனோடு கூட அவர்கள் நிற்பார்கள். And he shall that endure unto the end. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன். The same shall be saved. அவனே இரட்சிக்கப்படுவான். They will go through all this cleansing process. இந்த சுத்திகரிப்பின் எல்லா முறையிலும் அவர்கள் கடந்து செல்வார்கள். Yes, the kingdom of God shall be preached to all the nations as a witness. ஒரு இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷமானது சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். And I want to ask us one thing. ஒரு காரியத்தை சொல்கிறேன். You know, we need to have faith therefore. ஆகவே நமக்கு விசுவாசம் தேவை. And give ourselves to the cleansing work of God. தேவனுடைய அந்த பரிசுத்தப்படுத்துகிற முறைக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். As we saw from Matthew chapter 13. மத்தேயு 13-லே சொல்லப்பட்டிருக்கிறது போல. You know, some seed did fall on a good ground. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. But what happened was? ஆனால் என்ன நேர்ந்தது என்றால்? There was no much root. அங்கு அதிக வேர் இல்லை. It fell on a ground there was not much, you know, much soil. அதிக மண்ணில்லாத நிலத்திலே அது விழுந்தது. There was no depth. அங்கு ஆழம் இல்லை. And the root could not go down much. அந்த வேரானது அதிக ஆழமாக செல்ல முடியவில்லை. Therefore, ஆகையால் it got offended. It began to dry. அது இடரல் அடைந்தது. அது கருக ஆரம்பித்தது. When tribulation and persecution arose, துன்பமும் உபத்திரவும் உண்டான உடனே they were offended. அவர்கள் இடரல் அடைந்தார்கள். Some seed of unbelief was in their heart. அவர்கள் இதயத்திலே சில அவிசுவாசமான விதை. You know, we are hearing God's word. தேவ வசனத்தை கேட்கிறோம். Of cleansing. பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தை. And washing. கழுவுகிற வார்த்தை. The Lord changing us. தேவன் நம்மை மாற்றுகிறார். He will bring us to that realm. அந்த மண்டலத்துக்கு நம்மை கொண்டு வருவார். That we would have no defilement. நாம் அசுத்தம் இல்லாமல் இருக்க முடியாது. Can you believe that word? Can you believe that word? இந்த வார்த்தையை விசுவாசிக்க முடிகிறதா? You know, we receive the word. நாம் தேவ வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம். No depth. ஆனால் ஆழம் இல்லை. No depth. ஆழம் இல்லை. We accept it. Yeah, Lord, you can, but தேவனே உங்களால் செய்ய முடியும் என்று சொல்கிறோம். ஆனால் No root. வேர் இல்லை. Unbelief. அவிசுவாசம். Many a time is planted in our hearts. பல நேரங்களில் நம்முடைய இதயத்திலே ஊன்றப்பட்டிருக்கிறது. This unbelief. இந்த அவிசுவாசம். Questions. கேள்வி கேட்கும். Questions God. தேவனை கேள்வி கேட்கும். Begins to question God's faithfulness. தேவனுடைய உண்மைத்துவத்தை கேள்வி கேட்கும். Yes. They trust God for some time. சில நேரங்களுக்காக தேவனை அவர்கள் விசுவாசித்தார்கள். They have faith. அவர்களுக்கு விசுவாசம் இருந்தது. ஆனால் it's only for some time. சில காலங்களுக்காக மட்டுமே இருந்தது. When they are tested. அவர்கள் சோதிக்கப்பட்ட பொழுது they have testified of God's trustworthiness at one time. ஒரு காலத்திலே தேவனுடைய உண்மை தன்மையை குறித்து அவர்கள் சாட்சி பகிர்ந்தார்கள். God bless me. தேவன் என்னை ஆசீர்வதித்தார். தேவன் எனக்கு இதை கொடுத்தார். God gave me that. அதை கொடுத்தார். He healed me. என்னை சுத்தப்படுத்தினார். But when it comes to that you can be free from defilements of this world. இந்த உலகத்தின் அசுத்தத்திலிருந்து உங்களை நீங்கள் விடுதலை செய்யப்படலாம் என்று சொல்லும் பொழுது you know the Lord will you know cleanse you and change you. Your emotions will be changed to his emotions. Your thoughts will be changed to his thoughts, then doubts come. உங்களுடைய உணர்வுகள் அவருடைய உணர்வுகளாகவும் உங்களுடைய சிந்தை அவருடைய சிந்தையாகவும் மாறும்படியாக தேவன் உங்களை கழுவி சுத்திகரிப்பார் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு சந்தேகம் வருகிறது. Unbelief in their speech we can hear. அவர்கள் பேச்சிலே அவிசுவாசத்தை நாம் கேட்கலாம். Let me say one thing very clearly. தெளிவாக ஒன்றை நான் சொல்கிறேன். Make no mistakes. தவறு செய்ய வேண்டாம். Satan feeds those growing, you know, unbelief in us. இந்த அவிசுவாசத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Yes. You know, Satan feeds on those unbelief. சாத்தானானவன் அந்த அவிசுவாசத்தை இரையாக கொள்கிறான். Yes. That even one is not able to pray on those matters.
அப்படியாக இருக்கும் பொழுது அதை ஜெபிக்க கூட முடியாமல் இருக்கிறோம். Some who are hearing me today. என்னை கேட்கிற சிலர், I want to say this one thing. இந்த ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Despite the encouragement of God's word. தேவனுடைய வார்த்தையின் உற்சாகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான வேளையிலே. In a dangerous place with regard to your faith. உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் ஆபத்தான இடத்திலே காணப்படலாம். Regardless that you are receiving this word with great joy. சந்தோஷத்தோடு கூட you are in a place, a dangerous place with regard to your faith. சந்தோஷத்தோடு கூட இந்த வேத வசனத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் உங்கள் விசுவாசத்தை பொறுத்தவரையில் ஆபத்திலே நீங்கள் காணப்படலாம். I am not discouraging you, but I am telling you the truth. நான் உங்களை the greatest need is to allow the word to enter into your heart. உங்கள் இதயத்திலே தேவ வசனத்தை வரவிடவில்லை என்றால் and provide enough place within your heart. உங்களுடைய இதயத்திலே இடத்தை கொடுக்கவில்லை என்றால் let the word enter in. அந்த வார்த்தை உள்ளே நுழையட்டும். and purge out every leaven within us. நமக்குள்ளாக இருக்கிற எல்லா புளிப்பு தன்மையையும் அது நீக்கி போடட்டும். that we will endure everything. நாம் எல்லாவற்றையும் தாங்கும்படியாக we will overcome everything. எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியாக what I have said to you must have struck a chord in your soul. நான் சொன்ன காரியங்கள் உங்களுடைய ஆத்மாவிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்க முடியும். a chord ஒரு ஒரு வீணையை மீட்டியது போல இருந்திருக்கலாம். chord it would have sounded something within you. உங்களுடைய இதயத்திலே ஏதோ நடந்திருக்கலாம். Let me say this. இதை நான் சொல்கிறேன். If you have allowed seeds of unbelief in your heart. உங்களுடைய இதயத்திலே அவிசுவாச விதைகளை நீங்கள் வரவிட்டால் if you have allowed it. நீங்கள் வரவிட்டால் you must turn to God. தேவனிடத்திலே நீங்கள் நிச்சயமாக திரும்ப வேண்டும். you must ask the Lord. தேவனிடத்திலே கேட்க வேண்டும். to forgive you. மன்னிக்கும்படியாக கேட்க வேண்டும். and cleanse you. சுத்திகரிக்கும்படியாக கேட்க வேண்டும். If you have serious questions about God's faithfulness in some area. சில இடங்களிலே தேவனுடைய உண்மை தன்மை குறித்து உங்களுக்கு கேள்வி இருந்தால் it's time to turn to God in that area. அந்த இடத்திற்கு தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். You have issues with God. தேவனோடு கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. God, you have an intervene in this area. தேவனே இந்த இடத்திலே நீங்கள் என்னிடத்திலே இடைபடவில்லை. In this matter there is no answer from you. இந்த இடத்திலே எனக்கு ஒரு எந்த பதிலும் இல்லை. You allowed such a confusion in my family. என்னுடைய குடும்பத்திலே இப்படிப்பட்ட குழப்பத்தை கொண்டு வந்திருக்கிறேன். In my family. இந்த என்னுடைய குடும்பத்திலே எத்தனை குழப்பங்கள். You have put me in a situation I am not able to bear anymore. நான் தாங்க கூடாத சூழ்நிலைகளிலே என்னை நீர் கொண்டு வந்திருக்கிறேன். மே இஸ்கி ஊபர் ஜெய்தி பாபாரோ. Remember one thing. ஒரு காரியத்தை உணருங்கள். These attitudes. இப்படிப்பட்ட மனப்பாங்கு can lead us into a hardened heart eventually. கடைசியாக நம்மை ஒரு மனக்கடினத்திலே கொண்டு போய் விடும். And unto a spiritually into a deadness spiritually in those areas. அந்த இடங்களிலே ஆவிக்குரிய மரணத்தை நாம் சந்திப்போம். And here I want to close. இங்கே நான் நிறைவு செய்கிறேன். Therefore, ஆகையால் trust God and his word. தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் நம்புங்கள். His word has the power to do what it says. அவர் சொல்லுகிறதே அவருடைய வார்த்தையானது நிறைவேற்றி முடிவதற்கு வல்லமை கொண்டது. Ground to that word. ஆகையால் அந்த வார்த்தையிலே வேறு கொண்டிருங்கள். வேறு அதிகமாக செல்வதற்கு போதுமான மண் காணப்படட்டும். தேவனுடைய மீந்திருப்பவர்கள் கடைசி வரை மீந்திருப்பார்கள். ஆவியானவருக்கும் வார்த்தையினுக்கும் இருக்கிறதான கிரியைகளுக்கு அவர்கள் தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். May God therefore help all of us, brothers and sisters. ஆகையால் தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். Let's be available to the work of the Holy Spirit in these days. இந்த நாட்களிலே ஆவியானுடைய கிரியைகளுக்கு திறந்து காணப்படுவோம். Let's look unto the Lord in prayer. ஜெபத்திலே தேவனை தேடுவோம். Thank you, Jesus. Thank you, Lord.
Shall we all stand up? தேவனுடைய பிரசன்னத்தில் எழுந்து காணப்படுவோம். Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Lord. So may God cleanse us and purge us of all the leaven. Oh, may God help us. As Paul made it very clear, not only the sin of this man was the leaven, but the tolerance. The leaven of tolerance. The ungodly tolerance of that was also a leaven. Thank you, Jesus. How often we are moved by our emotions, our carnal feelings. Let the Corinthian church, the whole church realm around us, and we see that even amongst us, what is wrong? Is it not an extreme step? I want to tell us, brothers and sisters, that is how the enemy has contaminated and defiled the church of Jesus Christ. But the Lord is cleansing her. The Lord is bringing a great separation. Hallelujah, Lord. The Lord says, separate yourself and I will receive you. That is still a higher receiving. And I will be a father unto you, and you shall be my children. A higher realm of relationship. Thank you, Jesus. Oh, may God help us. Let us go from the lower level to the higher realm. Thank you, Lord Jesus. Yes, a church that will endure all things. Hallelujah. Let's not have any kind of unbelief. God's word has come. Let's believe his word. Trust in his word. Thank you, Jesus. No provision for that natural mind to keep you bound in the realm of carnality. Tolerance. Ungodly tolerance of sin. The world and carnality. Yes. That has destroyed the church. But God is going to cleanse and wash her. And take her through it all to stand with him in that day. Thank you, Lord. May God help us. Let there be no unbeliever. Root any unbelief, the enemy will continue to work on that unbelief. Let's turn to God in all utterness and seek the Lord. Lord, in this area, I have unbelief. You may have faith in God in other areas, but in one area, you have unbelief. It can work like leaven, permeate into other areas. Heavenly Father, we thank you for your goodness, your faithfulness, Lord, in our lives.
Your mercies, O God, that you have poured out on us by sending forth your word and your Holy Spirit. In these terrible times of great deception, Lord, you are not only wanting to purify our spirit and soul, but also you want to purify doctrines, O God. Cleanse us, Lord, and keep us away from every defilement, O God, Jesus. Beware of the leaven of the Pharisees and the Sadducees. Beware of the leaven. And you have shown us today how the Corinthian church was affected by the leaven of sin and leaven of tolerating sin, O God. O God, save us. Save us as individuals, as families, and even as a church, O God. Your love, you have shown through towards that church in Corinth through the Apostle Paul was very hard for the natural man or even the believers to accept. Instead of sorrowing and mourning, they were proud that they had tolerance towards this man. And this man lived in false security. How often, Lord, we would like to be in that realm. But the mind of thine was made clear through the apostle. Put that man out. That is the way to save him and also the church. Oh God, help us to have that mind. Cleanse us, Lord. Cleanse us. Today, Lord, human relationships, unity, oneness, unbalanced love, these things have destroyed your church, God. Unbalanced love towards worldliness, carnality, immorality. Lord, we pray, save us. Help us even as families. Save us, Lord, even as families is our humble prayer. That we would not, in human love, emotions, support rebellion, sin, and carnality, even in our families, even with our children. Lord, help us that we will be a people separated unto thee. Help us, Father. We bring our lives to thee, Lord. Let thy word cleanse us. Let thy word help us to live a life that is separated unto thee. Touch not the unclean. Defile yourself not. And I will receive you. O Lord, help us. That would be our desire. To stand with you in that day. A church that will stand with Jesus Christ on that day. Help us, Father. We thank you again for your precious word. Continue to speak to our hearts. Continue to open our eyes. Continue, Lord. Continue. Help us. We give you the glory and praise once again. And in Jesus' most precious and matchless name we pray. Amen.